தோளினின்று அவனுடைய சுமையும் உன் கழுத்தினின்று அவனுடைய நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். ஆத்ம நேசரோடு அன்பினாலம் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது என்ற பாடல் நீங்கள் முதலாவது எங்களோடு கூட கற்றுக்கொண்டு பாடி தேவன் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது ஆத்மநேசரோடு அன்பினாலம் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது அபிஷேக நபி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அபிஷேக நபி என்னை பாய்ந்து வந்தது ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அன்பே உயிரே நீரப்பும் மலரே நீரப்பும் இனிதே நீரப்பும் அன்பே நீரப்பும் உயிரே நீரப்பும் மலரே நீரப்பும் உயிரே நீரப்பும். நன்றி 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 அக்னியால் என்னை நீரைக்கின்றீரே. ஆவியானவரே நன்றி 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 அக்னியினாலே என்னை நீரை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சுதே எல்லாமி நீரப்பும் நீரப்பும் என்று உள்ளம் ஏந்துதே. இன்னும் வேண்டும் என்று நெஞ்சுதே எல்லாமி நீரப்பும் நீரப்பும் என்று உள்ளம் ஏந்துதே. அன்பே ஆவியான தேவனுக்கு நல்ல ஆண்டவரே
மகிமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற தூய பலியாய் எங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் மனங்கள் எல்லாம் மறுரூபப்படுகிற தயவிற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. குரிய மதிப்பிற்குரிய டாக்டர் அசோக் குமார் அவர்களிடத்துல மீதமுள்ள எல்லா நேரங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வாஞ்சிக்கிறோம். நாம் யாவரும் கரங்களை தட்டி தேவதாசரை நாம் வரவேற்கலாம். ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த காலை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை தினந்தோறும் செய்கிறவர். அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் புதிய காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம், அப்படிதானே? நேற்று சுட்ட தோசையை இன்னைக்கு யாராவது கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அந்த தோசையை வேணால் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுப்பதற்காய் நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் பொழுது பரம பிதா தம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியையும் மற்ற எல்லா திருத்தையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரால் கொடுக்காம எப்படி இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்திலே செலவிடுகிற ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு பிரயோஜனமானவைகள். தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் தரித்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பலப்படுத்தக்கூடியவைகள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையிலும் இந்த உபவாச கூடுகையிலே தொடர்ச்சியாய் நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன? அதுதான் இந்த மூன்று நாட்களும் நான் உங்களோடு கூட பேச இருக்கிற அந்த தலைப்பு. அதில் சில வித்தியாசமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்திலே சொன்னேன், தேவனோடு இணைந்து நடப்பதற்கு, தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு கணவனும் மனைவியையும் போல தேவனோடு கூட நெருங்கி பழகுவதற்கு என்ன தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது, ஏன் நாம் தாமதித்து விட்டோம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவிற்குள் நாம் வர வேண்டியவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் அதிலே இருந்து கொஞ்சம் விலகி சென்று தாமதப்படுத்தினதினால் நம்முடைய தோட்டங்களை கெடுத்து போடுகிற நரிகளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற முட்களும் நம்முடைய அழகை கெடுத்து போடுகிற கருப்பு நிறங்களும் நமக்குள் வந்துவிட்டன. ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் எப்படி மறுபடியும் நம்மை கொண்டு வர விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த காலை வேளையிலே அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக அல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் சங்கீதம் 85வது சங்கீதம், அதனுடைய 5, 6, 6 வசனத்தை மாத்திரம் முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 85:6 வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இங்க அழகாய் ஆங்கிலத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, Lord, will you not to revive us back so that your people will rejoice over you. ஆண்டவரே, எங்களை தாமதிக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர், ஆனால் உம்மை பார்த்து சபையாக நாங்கள் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறோம், நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை உயிர்ப்பிப்பதிலே நீர் ஏன் தாமதம் காட்டுகிறீர், நீர் ஏன் தாமதிக்கிறீர்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோமே, எங்களுடைய வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நாங்கள் வருகிறோமே, உபவாசத்தோடு நாம் வருகிறோமே, அழுது புலம்பியமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோமே, நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய், நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் எங்களுக்குள் ஒரே ஒரு காரியம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற அனுபவம், நீர் எங்களுக்குள் உம்முடைய அக்கினியை அனுப்பி எங்களை மறுபடியும் ஒரு எழுப்புதல் அடைய செய்கிற வாழ்க்கை. அது நடந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்குமே, இதை செய்யாதிருப்பீரோ. இப்ப 5வது வசனத்தை வாசிங்க, என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ,
என்றைக்கு எங்கள் மேல் கோபமாயே நீர் இருப்பீரோ. தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. இவர் வந்து கேக்குறாரு, ஆண்டவரே எத்தனை வருஷம் நீர் கோபத்தை மனசுலயே வச்சிட்டு இருப்பீரு, எங்களெல்லாம் மன்னிக்க சொல்லிட்டு நீர் மட்டும் என்ன செய்யறீரு, மன்னிக்க மாட்டேங்கிறீரு. யார் இந்த ஜபத்தை செய்கிறாள், அதுதான் முக்கியமான காரியம். 85வது சங்கீதம் என்று போடப்பட்ட பிறகு பிராக்கெட்ல அடைக்குறிக்குள் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அதை மாத்திரம் வாசியுங்கள். கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதின மனிதன் பொதுவா நம்ம அதை படிக்கிறதே இல்லை. யாரோ ஒருத்தன் கோராகு கேராகு கேழ்வரகு என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன, 85வது சங்கீதம் இருந்தா போதும் சொல்லி நாம வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த 85வது சங்கீதம் ஒரு முக்கியமான சங்கீதம். இதே போல கோராகின் புத்திரர் அவர்கள் எழுதின சங்கீதங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள், மிக அழகா இருக்கும். தனி தியானத்திற்கு மிக ஒரு முக்கியமான சங்கீதம் இந்த கோராகின் சங்கீதமும், ஆசாப் என்கிற மனிதன் எழுதின சங்கீதமும். இந்த இரண்டு சங்கீதங்களையும் உங்களுடைய காலை தியானங்களில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் ஒரு பெரிய நேச அனலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க கோராகின் புத்திரர் இவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எண்ணாகமம் 16வது அதிகாரத்தில் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், மோசேக்கு விரோதமாய் பேசி மோசேக்கு விரோதமாய் காரியங்களை சொல்லி மோசே ஆரோன் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இந்த காரியங்களை செய்த இந்த கோராகின் புத்திரர் அழிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஆகவே இந்த கோராகிற்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தலைமுறை தலைமுறையாய் அந்த காரியம் வந்து கொண்டே இருப்பதை இந்த கோராகின் புத்திரர்கள் உணர்ந்தார்கள். வேத வசனம் இதையும் சொல்லுகிறது, ஆண்டவர் கோராகின் புத்திரரையோ அழிக்கவில்லை, சந்ததி சந்ததியாய் அவர்களுடைய உயிரை ஆண்டவர் எடுக்கவில்லை, ஆனால் இவர்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டிய, இவர்களுக்குள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, அந்த நிரம்பி வழிய வேண்டிய எழுப்புதலும் ஆனந்தத்தையும் இவர்கள் இழந்தவர்களாய் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஓடினார்கள். வாசிங்க, புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுதும் அவர்களுடைய பெயர் விடுபடவில்லை. கடைசி புஸ்தகத்திற்கு முன்பாய் சொல்லப்பட்ட யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 11வது அதிகாரத்தையும் நாம் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். யூதா எழுதின பொதுவான நிருபத்தினுடைய 11வது வசனம் வரைக்கும் இந்த கோராகினுடைய சரித்திரம் பைபிளிலே நீண்ட சரித்திரமாய் அது சென்று கொண்டிருக்கிறது. வாசியுங்கள், இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி விரைந்தோடி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள், கெட்டு போனார்கள். இங்கு கோராவை மறக்க முடியாத அளவிற்கு எண்ணாகமத்திலே நடந்த சம்பவம் தொடர்ச்சியாய் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின புஸ்தகம் வரைக்கும் அது ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த கோரா செய்த ஒரு காரியம் அந்த முழு தலைமுறைக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணிட்டு, ஆகவே அந்த ஜனங்கள் கோராகின் புத்திரர்கள் தாவீதின் நாட்களிலும் ராஜாக்களின் நாட்களிலும் தங்களுடைய சங்கீதங்களை எடுத்துக்கொண்டு இப்படியாய் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், நீர் எம்மட்டும் தாமதிப்பீர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருவதற்காய். அல்லேலூயா. நிறைய நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், சந்தோஷமும் சமாதானமும் பொருட்களினால் மற்ற காரியங்களினால் நாம் கேட்கிறவைகள் நமக்கு கிடைப்பதினால் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி. நிச்சயமாய் கேட்டது கிடைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்குமா, இருக்காதா, இருக்காது. வீட்டுக்காரர் கேட்காமலே ஒரு சேலை வாங்கி கொடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கும், அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் பாருங்க அப்பா, நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களோடு கூட ஒரு டாக்டர் பீகாருக்கு அறுவை சிகிச்சைக்காய் வந்திருந்தார், அவர்கள் பிள்ளைக்கு திருமணம் முடிந்து பேரப்பிள்ளை வந்துருச்சு, ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்களோடு கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேடம் சொன்னாங்க, இவர் என்னை ரொம்ப நேசிக்கிறேன் வைக்கிறேன்னு எல்லாம் சொல்கிறாரு, ஆனாலும் இவர் செஞ்ச ஒரு காரியத்தை நான் மறக்க முடியாது. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னம்மா உன்னை ராணி மாதிரி நான் வச்சு பார்த்துருக்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் முதல் பிள்ளை பிரசவத்தில் நான் கஷ்டப்படும் பொழுது நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், டெலிவரி ஆகும்போது என் கூட இருங்கன்னு, அந்த வார்த்தையை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. நான் கேட்டதை நீங்கள் என்ன செய்யலை, வருஷம் எத்தனை ஆச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்தாச்சு,
ஆனாலும் நான் கேட்ட காரியம் நடக்கவில்லை. பீகார்ல ஒரு அம்மா அப்படி வந்து சொன்னாங்க, யா எனக்கு எப்படியாவது நீங்க ஜோம் பண்ணுங்க, என் குடும்பத்துல எனக்கு ஒரே சந்தோஷமே இல்லை. ஏன் உங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாரா, உங்க வீட்டுக்காரர் உங்களோட சண்டை போடுறாரா அப்படின்னு போய் வீட்டில் போய் பார்த்தா நல்ல பெரிய வீடு, நல்ல அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார். அங்கே நல்ல மாடு இருக்குது. பீகாரை பொறுத்த லெவலில் காலையில் அந்த எருமை மாட்டு பாலை எல்லாருமே நிறைய குடிப்பாங்க. ஒரு ஒரு லிட்டர் குடித்தாதான் அவங்களுக்கு குடித்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நல்ல பால் குடிப்பாங்க, நிறைய கொண்ட கடலை சாப்பிடுவாங்க. இந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வசதி இருக்குது, நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஐயா இவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஆளை கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஒரு சுகமா சொத்தா என்ன இருக்குது. எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, வீடு இருக்குது, அவர் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நல்ல கால் அமுக்கி விடுற அளவுக்கு மருமக்கள் மாறு இருக்கிறாங்க, பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த ஐயா இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை மனசுல, ஏன்னா அவங்க கேட்ட உடனே இவர் என்ன செய்யல, வாங்கி கொடுக்கல. அப்ப நம்மளும் கேட்டது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம், அது கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கிடைத்த பொருட்களை காட்டிலும் நிலைத்து நிற்கக்கூடிய நமக்குள் எப்பொழுதுமே ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்ம வைக்கக்கூடிய காரியம் தேவன் தரும் தனி நபர் எழுப்புதல். அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தன்னுடைய நேச அனலை ஊற்றி 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 அவர் தரக்கூடிய அந்த எழுப்புதலின் கிருபை, அது கடைசி வரைக்கும் நம்மையும் நம்முடைய தலைமுறை வரைக்கும் ஆனந்தத்தால் நிறைந்த ஒரு தைலத்தோடு கூட அவருக்காய் ஓட வாழ நமக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இந்த நேச அனலை என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய இந்த தொடுதலை, தேவன் தரக்கூடிய இந்த எழுப்புதலை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும், அது என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது நான் எப்படிப்பட்டவனாய் இருப்பேன் என்கிற காரியத்தை நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். எல்லாம் தெரிந்த வசனங்கள், ஆனால் வேகமாய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட பெயர்களை சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீ இப்படிப்பட்டவனாய் நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெயர்களை கொடுத்துதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை தெரிந்தெடுத்துக் கொள்ளும் பொழுதும் சரி, சபையை தனக்கென்று அவர் உருவாக்கி கொள்ளும் பொழுதும் சரி, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை செல்லமாக அல்லது தன்னுடைய பிள்ளைகளை அன்போடு கூட அல்லது தன்னுடைய பிள்ளைகளை தான் விரும்புகிற விதத்திலே பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். வீட்டில் எல்லாருமே ரெக்கார்ட் சீட்ல ஒரு பேர் இருக்கும், ஸ்கூல்ல கூப்பிடுறது ஒரு பேர் இருக்கும், ஆனால் வீட்டில் நம்ம இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவோம். கூப்பிடுவோமா கூப்பிட மாட்டோமா, செல்லமா கூப்பிடுவாங்க. சில ஊர்ல அந்த ஊர் மக்களே சேர்ந்து அவருக்கு பட்ட பெயர் வச்சிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு டீ கடை வச்சிருக்கிறார் ஒரு ஊர்ல. அவருக்கு பேர் யாருக்குமே தெரியாது, ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மொட்டைப்புளி கடைக்கு போங்க நல்ல டீ கிடைக்கும். அது என்ன மொட்டைப்புளி, அவர் வச்சிருந்த அந்த புளிய மரத்தில் ஒரு நாளும் புளியங்காய் என்ன செய்யலை, காய்க்கவே இல்லை. அதுக்கு அவர் என்ன செய்வார், ஆனால் அவருக்கு வச்ச பேர் என்ன பேர், மொட்டைப்புளி புளிய மரத்துக்கு சொந்தக்கார். அதனால் ஊரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் பேரை சொன்னால் யாருக்குமே தெரியாது, ஆனால் டீ எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மொட்டைப்புளி கடைக்கு போ டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன பெயர், அந்த பட்ட பெயர், அவர்கள் வைக்கிற பெயர், அது கடைசி வரைக்கும் அது போகக்கூடியதாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பேர் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க, கணக்கு வாத்தியார் வந்திருக்கிறார் பாரு, அசோகா பிளேடை விட பெரிய பிளேடாக இருக்கிறார். எப்படி பிளேடு, அசோகா பிளேடை விட பெரிய பிளேடாக இருக்கிறார். எங்களுக்கு மருத்துவ கல்லூரியில் நரம்பியல் டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய பெயர் நடேசன், டாக்டர் நடேசன், நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு மருத்துவர், சென்னையிலிருந்து மாறுதலாகி வந்திருந்தார். எனக்கு அந்த சமயத்திலே நரம்பியல் அந்த ஓபிடி பகுதியிலே டியூட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பின்பு நான் செல்ல வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அப்போ என்னுடைய நண்பனிடத்தில் கேட்டேன், அவன் அப்போ தான் அந்த போஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தான், எப்படி இருக்குது நரம்பியல்
அந்த வெளி நோயாளிகள் பிரிவு பகுதி புதுசா டாக்டர் வந்திருக்கிறாம டாக்டர் நடேசன் எப்படி அவன் சொன்னா அவர் சாதாரண நடேசன் இல்ல பெரிய நாய்க்கடி நடேசனா இருக்கிறார். நான் கேட்டேன் எதுக்கு டாக்டர் நீ இப்படி சொல்ற இல்ல மற்ற எப்போதுமே நரம்பியல் டாக்டர்கள் ரொம்ப கோவப்படுவாங்க இவர் கோவப்படுறதை மட்டும் இல்ல கடிக்கவே செஞ்சிடுறாரு அதனால நீ பார்த்து இரு முடிஞ்சதுன்னா நீ வேற போஸ்டிங் மாத்திட்டு போ. அதிகமாக கோபப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருப்பாங்க அதை நீங்கள் வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா அழகாக ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த புனை பெயரை சொல்லி அழகாய் சொல்லுவாங்க. அவங்க செய்கிற வேலையாக இருக்கலாம் அவங்க செய்கிற காரியமாக இருக்கலாம். இதை வைத்து நாம் ஒவ்வொரு பெயரை சொல்லி நாம் அழைக்கிறோம். அதே போல வேதத்திலே ஆண்டவர் சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஏராளமான பெயர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நோக்கம் என்ன? இந்த பெயரை சொல்லும் பொழுதே விசுவாசிக்கும் சபைக்கும் ஒரு உணர்வு வர வேண்டும். தேவன் என்னை இந்த நிலைமைக்கு வருவதற்கு என்னை அழைக்கிறார், ஆகவே அந்த நிலைமைக்கு நான் எழுந்து வர வேண்டும் என்கிற ஒரு துடிப்பும் ஒரு அசைவும் நமக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒருவேளை இப்படி பேர ஆண்டவர் வைக்கல, நாய்க்கடின்னு வைக்கல, மொட்டை புலின்னு வைக்கல, ஆண்டவர் நமக்கு நல்ல அழகான அடையாளத்தோடு உள்ள பெயர்களை வைத்திருக்கிறார். அதிலே சில பெயர்களை நாம் வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நான்கு பெயர்களை நான் வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே தெரிந்த ஒரு வசனத்தை வாசித்து விட்டு பின்பு ஒவ்வொரு பெயர்களாய் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒன்று பேதுருவினுடைய புஸ்தகம் 2:9 நாம் வாசிக்கலாம். தெரிந்த வசனம் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று அப்படின்னா நீங்களோ அப்படின்னு வந்தாலே உங்களுக்குள்ள என்ன தெரிஞ்சிடணும்? அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறாங்க? வேற மாதிரி இருக்கிறாங்க. நீங்க அவங்கள மாதிரி இருந்துடாதீங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதுல போடப்பட்டிருக்கு மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் போடப்பட்டிருக்குது? 4 பேர் போடப்பட்டிருக்குது. நீங்க இப்ப பின்னாடி இருந்து அந்த வசனத்தை வாசிங்க, இன்னும் உங்களுக்கு ஆழமா அது புரியும். கடைசியில இருந்து நான் வாசிக்கிறேன், அவருக்கு சொந்தமான ஜனமாய் அது நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் பெயர். His own sonhood, அவருடைய சொந்த ஜனமாய். அவருக்கு தூரத்து சொந்தம் இல்லை. நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இது யாரு அப்படின்னு கேட்டா எங்க ஊர் பகுதியில் கல்யாணத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, தம்பி இது யாருன்னு தெரியுதா? தெரியல. இவர் தான் நம்ம மாமா தாய் மாமாவோட தம்பி பஞ்சாதியோட மச்சானோட மருமக பிள்ளையோட பேரன். இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பெரிய லிஸ்ட் தான் நீங்க எழுதணும். இத்தனை பேரை சொல்லி கொடுத்துட்டு நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படிமா, என்னமா இவ்வளவு பெரிய பேரை சொல்லிட்டு எப்படி சொந்தம்? நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் அப்படி சொல்லல, எனக்கு இவங்க கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரரு, எங்க நிலத்து பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி சொல்லல. என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்த ஜனம், இவங்க தான் என்னுடைய பிள்ளைங்க, இவங்க தான் என்னுடைய வாரிசுகள், இவங்க தான் என்னுடைய சுதந்திரத்திற்கு பாத்திரவாளிகள். 2வது என்ன பேர் சொல்றாரு? பரிசுத்த ஜாதி. நமக்கு இந்த ஜாதி ஏற்கனவே ஏகப்பட்ட ஜாதிகள் நம்ம தமிழ்நாட்டில், வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வட இந்தியாவில் உங்கள் பேருக்கு பின்னாலேயே எல்லாருடைய ஜாதி பேரும் அதில் வந்திருக்கும். லல்லு பிரசாத் யாதவ், ராம் விலாஸ் பாஸ்வான், இதெல்லாம் அவங்களுடைய ஜாதி பெயர்கள். ஆக ஜாதி பெயரை வைத்து தான் அங்கே எல்லா காரியங்களும் செய்வாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய டெக்ரியான் சோன் என்கிற பட்டணத்திலே ஆர்டி சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்தர வகுப்பு என்று அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? கீழ் ஜாதியை சேர்ந்த யாராவது ஒரு நோயாளி அங்க வந்தார்னா அவங்கள ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டி தொடக்கூட செய்ய மாட்டாரு. அங்க உட்கார வச்சிருப்பாரு, இங்க பேனா வச்சு எழுதுவாரு, எழுதியே அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அப்படி தள்ளி விடுவார். அவ்வளவுதான். அவங்க கொடுக்குற பணத்தை அங்க இருக்கிற கவுண்டர்ல ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.
அவர்களை தொடுவதோ பேசுவதோ வீட்டிற்குள் அவர்களை அனுமதிப்பதோ முழுக்க முழுக்க தீட்டு என்று சொல்லி இன்றைக்கும் யோசிக்க கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பீகாரினுடைய இதற்கு முந்தைய முக்கிய மந்திரி ஜீத்தன் ராம் மாஞ்சி என்று சொல்லப்படக்கூடியவர் மிக ஒரு மகா தலித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்தவர். அவர் பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வெளியே வந்த உடனே கோயிலுடைய அர்ச்சகர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை கழுவுனாங்க. NDTV-ல அதை வீடியோ எடுத்து ஒரு பெரிய விவாதமாய் பண்ணினார்கள். ஆனாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. சாதாரண ஆள் இல்லை அவர். அவர் பீகாரினுடைய முக்கிய மந்திரி. ஆனாலும் அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்து நாம் வேறு பிரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற ரெண்டே ஜாதி, என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு அசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொரு என்ன இருக்கும்? அசுத்த ஜாதி. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ரெண்டே ரெண்டு ஜாதி தான். அதில் நம்ம எங்க? அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. வேற எந்த ஜாதியும் நமக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதைத்தான் நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி என்பதை மறுபடியும் செயின்ட்ஹுட், முதல்ல சன்ஹுட், சொந்த ஜனம் என்று சொன்னவர். இரண்டாவது சொல்லுகிறார் பரிசுத்த ஜாதி, செயின்ட்ஹுட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதை அழகாய் சொல்லுகிறார். மூன்றாவது என்னவா இருக்கிறோம் நாம? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நான் சொந்த ஜனமா இருந்தா, சொந்த ஜனமா மாத்திரம் நான் இருந்தேன்னா 25% மார்க் நான் எடுத்திருக்கேன். இல்ல சொந்த ஜனமா இல்ல, பரிசுத்த ஜாதியாவும் நான் வாழ்றேன் அப்படின்னா எத்தனை மார்க் வந்தாச்சு? 50 மார்க். அப்பாட பாஸ் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் 50 மார்க் இருக்குது. அப்ப மூணாவது 25 மார்க் வரணும்னா நான் என்னவா இருக்கணும்? ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கணும். தங்க ஆசாரி கொள்ளாசாரி இல்ல, இது தேவனுக்கு மனுஷர்களுக்கு இடையே நிற்கக்கூடிய ஒரு பாலத்தை போன்றவர்கள். ஆசாரியன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பாலம். ஆசாரியன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், the priest என்பதனுடைய அந்த மூல பாஷையினுடைய அர்த்தம், இணைக்கக்கூடிய பாலம். எதை எதை இவங்க இணைக்க போறாங்க? ஆண்டவரையும் ஜனத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாய் நீங்களும் நானும் வாழணுன்றதுக்காக தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? ஆசாரியன். மூன்றாவது பேர். நாலாவது பேர் என்ன வச்சிருக்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, the selected crowd. ஆங்கிலத்தில் அழகாய் இந்த நாளையும் சொல்ல முடியும். சன்ஹுட், செயின்ட்ஹுட், சர்வன்ட்ஹுட் அண்ட் செலக்டட் பீப்புள். இந்த நான்கு காரியங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். இப்ப இதெல்லாம் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கக்கூடிய பெயர்களிலே சில பெயர்கள். இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே சாதாரணமாய் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னும் 4 பெயர்களை நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல போகிறேன். இது ஒரு உதாரணத்திற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி ஆண்டவர் நம்மை அழைக்க விரும்புகிறார்? நீ என் பிள்ளை, நீ என்னுடைய ஆசாரியன், நீ என்னுடைய பரிசுத்த ஜாதி. ஆகவேதான் நாம நம்மளை தினந்தோறும் கண்ணாடியில பார்க்கும் போது எப்படி பார்க்கணும்? தலை சீவும் போது என்ன சொல்லணும்? நான் யாரு? ஆண்டவருடைய சொந்த ஜனம். நான் யாரு? ஆசாரியன். கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க எழுதி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 தடவையாவது கண்ணாடியை பார்ப்போம். அதனால 5 தடவை நம்மளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நமக்கு மனசுல சாதாரண ஆள் இல்ல. தேவன் எனக்கென்று 4 முக்கியமான பெயர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமா சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ தேவன் சொல்லி கொடுத்த இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு ரொம்ப எளிதான, ஒருவேளை இதை குறித்து நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க கூடும், அந்த 4 காரியங்களை நான் வேகமா சொல்ல போறேன். நம்பர் 1, முதல்ல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் தேவனோடு கூட வாழ நாம அழைக்கப்படுகிறோம். வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது அதிகாரம். சங்கீதம் 95வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர் நம்முடைய தேவன். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவருடைய கைக்கு உள்ளான ஆடுகளுமாமே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செல்ல பேரு,
எப்படி கணவன் மனைவியை பார்த்து டார்லிங் அப்படிலாம் கூப்பிடுறாங்களோ, என் பிரியமே, ரூபவதியே, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பைபிளில் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. உன்னத பாட்டில் கணவன் மனைவிக்கு இடையிலே இந்த வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் நிறைய நேரங்களிலே கணவன் மனைவி அப்படி வார்த்தைகளை கூப்பிடுறாங்களா? இங்கே வாடி, போடி, என்னங்க? நிறைய நேரங்களில் நமக்குள்ள அந்த அன்பின் வார்த்தைகளை நாம் பார்க்க முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் இங்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பேர், நீங்களும் நானும் யாரா? ஆடு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு பேர் என்ன பேரு? ஆடு. டான்ஸ் ஆட சொல்லல, ஆடுகள். நீங்களும் நானும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஆண்டவர் இங்க சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு சபையாய் சபைக்குள்ளே வந்த விசுவாசிகளாய் தேவனுக்காய் வாழ விரும்புகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா? ஆட்டுக்குட்டிகளை போன்றவர்கள். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? மேய்ப்பனை போன்றவர். ஆடு மேய்ப்பன், இந்த உதாரணத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் இடையே உள்ள இந்த உறவை சொல்லி ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், அதைத்தான் வேகமா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு குட்டிகள் எப்படி மேய்ப்பனோடு கூட இணைந்து நின்று மேய்ப்பன் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும், இந்த ஆடுகளை எப்படி மேய்ப்பன் எடுத்து செல்லுவான், இந்த ஆடுகளை குறித்து மேய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எவை, இவைகளை எல்லாவற்றையும் நம்ம விவரமாய் பார்க்க நேரம் இல்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம நிச்சயமா யோசிக்க முடியும். கால் மேல கால் போட்டு ஒரு காலை கன்னத்துல வச்சுக்கிட்டு, ஐயோ நான் என்ன செய்வேன், நாளைக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குதா? நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. ஆட்டுக்குட்டி நல்ல காலையில எந்திரிச்ச உடனே அந்த மேய்ப்பன் என்ன சத்தம் கொடுப்பான்? ஒரே ஒரு சத்தம் தான் கொடுப்பான். அந்த ஒரு சத்தம் சில நேரம் அந்த விரலை வச்சு சுண்டிதான் விடுவான், அல்லது ஒரு சின்ன விசில் அடிப்பான். அந்த விசில் அடித்த உடனே அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அது வெளியே வந்து அதுக்கு தெரியும், என்னுடைய மேய்ப்பன் காலையில் வருவான், என்னை எங்கே கூட்டிகிட்டு போவார்? நல்ல அமர்ந்த மேய்ச்சல் அண்டையில் என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த நாய் இருக்குதா, ஓநாய் இருக்குதா, இந்த கவலைகள் என்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பை குறித்த ஒரு பெரிய எண்ணங்கள் எனக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடாக இருக்கிறேன். இந்த மேய்ச்சலின் ஆடா நீங்களும் நானும் இருக்கணும்னா, நீங்களும் நானும் மேய்ச்சலின் ஆடா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மூன்று காரியங்களை வேகமாய் சொல்லி கொடுத்து நான் அடுத்த குறிப்புக்கு நேராக உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்டுக்குட்டி இந்த மேய்ப்பனுக்கு பின்னால போயிட்டு காலையில அது கொண்டு போய் நல்ல பசும்புல் மேய்ச்சல்ல மேய்ச்சிட்டு திருப்பி சாயந்தரம் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய காரியங்களை மனசுல வச்சு மூணு காரியங்கள் தினந்தோறும் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மறக்காமல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காலையில எழுந்த உடனே இந்த ஆடுகள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? தெரிஞ்ச வசனம் தான் யோவான் 10வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நடக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டிகளாய் இருக்கும் பொழுது என்ன நடக்க வேண்டும்? 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:3-4 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, எப்படி கூப்பிடுறாரு ஆடுகளை? இது எங்க நீங்க பாத்திருக்கீங்களா? ஆடுகளை பேர் சொல்லி யாராவது கூப்பிடுறத பாத்திருக்கீங்களா? வாமா சுப்பமா, வாமா கௌதமி, வாமா மஞ்சு அப்படின்னு யாராவது கூப்பிடுறத பாத்திருக்கீங்களா? அப்படி கூப்பிடுறத நீங்க பாத்தீங்கன்னா ஆட விட்டுருவீங்க, கூப்பிட்ட ஆள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருவீங்க. டாக்டர் இவருக்கு ஏதோ ஆச்சு, நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு ஆட்டை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆடுகளை யாரும் நம்ம பெயர் சொல்லியே நம்ம கூப்பிடுறது இல்ல, ஏன்னா அத ஒரு பெரிய ஒரு பொருட்டா சாதாரண பாஷையில நம்ம அதை நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆட்டுக்கும் ஆண்டவர் தனித்தனியாய் பெயர் சொல்லி நினைவு கூர்ந்து தினந்தோறும் நம்மை அழைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்கு உள்ள நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், இயேசு நம்மோடு திருச்சபையா நீங்க இருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய பெயரை சொல்லி, எனக்கு அருமையான மகளே, எனக்கு அருமையான மகனே என்று சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் பேசுகிற சத்தம் நம் காதுல விழணும். வாசிங்க. அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். வெளியே நடத்தி கொண்டு போகணும்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நீங்க ஆடு என்று தெரிந்த உடனே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் என்னை தினந்தோறும் காலை தோறும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஆண்டவர். ஆகவே அவர் பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் என் காதுகளிலே விழுகிறதற்கு என் காதை நான் ஆயத்தப்படுத்தி அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால் தினந்தோறும் செல்லக்கூடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு வர நான் அழைக்கப்பட்டவன். ஆமென். நிறைய பேருக்கு இங்கதான் சந்தேகமே வரும். பிரதர், கர்த்தர் பேசுறாரு நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா என் மனசுக்குள்ள இருந்துதான் பேசுறாங்களா, இல்ல வெளியில இருந்து ஆண்டவர் சத்தம் கொடுத்து பேசுவாரா, இல்ல சத்ரு என்கிட்ட பேசுறானா, இல்ல நான் தான் அப்படி யோசிக்கிறேனா, எப்படி நான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? தேவன் பேசுகிற சத்தம் எனக்கு புரிய மாட்டேங்கிற. மும்பையில ஒரு யூத் மீட்டிங் போயிருக்கும் பொழுது ஒரு தம்பி தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருந்தான். அண்ணே, கல்யாணத்துக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால ஆண்டவர் காமிக்கிற பிள்ளை தானே கல்யாணம் பண்ணணும். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தம்பி, ஜபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு அதை சொல்லி தருவார். நானும் ஜபிச்சு ஜபிச்சு பார்த்துட்டேனே, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. சமீபத்தில் ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜபிச்சிட்டேன், ஒரு சத்தமும் கேட்ட மாதிரி இல்லை, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. சரி, ஏதாவது முகம் தெரியுமா, அட்ரஸ் தெரியுமா, கலர் தெரியுமா, பேர் தெரியுமா, கனவுல வருமா, எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பைபிளை மூடி இயேசுவே 1, 2, 3 திறந்தும் பார்த்துட்டேன். அந்த ஒரு வசனத்தில் கை வச்சும் பார்த்துட்டேன். அது பார்த்தா எல்லாம் ஆம்பளை பேராக வருது. சரி, அதுலேயாவது ஒரு பொம்பளை பிள்ளை பேர் வந்துச்சுன்னா அந்த பேர் இருக்கிற ஆளையாவது கண்டுபிடிக்கலாம். ஒன்றுமே முடியலண்ணே. ஆண்டவர் காமிக்கிற பிள்ளை இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியல. அதனால கடைசி வாரம் என்ன பண்ணேன், சனிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் தான் பேச மாட்டேங்கிறீரு, உம்மை நான் பேச வைக்கிறேன்னு சொல்லி நாளை காலையில் நான் சபைக்கு போவேன். போகும் பொழுது தேவன் தெரிந்து கொண்டவள் யாருன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு அடையாளத்தை நான் வச்சிருப்பேன், யாரு சிகப்பு சுடிதார் போட்டு வர்றாங்களோ அவங்க தான் தேவன் காண்பிக்கிற பிள்ளை. அதனால 7 மணி ஆராதனைக்கு, 7.5 மணி ஆராதனைக்கு எப்பொழுதுமே 8.5 மணிக்கு மேல வர்ற ஆளு அன்னைக்கு 6.5 மணிக்கே வந்துட்டான். வந்து கடைசி பெஞ்சில உட்கார்ந்து என்ன ஜபம், சிவப்பு கலர் யாரு ஆண்டவரே, எனக்காக நீ வச்சிருக்கிற சிகப்பு கலர் யாரு? ஐயர் வந்து கேக்குறாரு, என்னப்பா ரொம்ப சீக்கிரமே வந்துட்டிய, ஐயர் போட்டிருக்கிற அங்கி கூட இவனுக்கு சிகப்பா தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இவனுக்குள்ள ஒரே பதட்டம், எக்ஸாம் எழுதுற மாதிரி பதட்டம், சிகப்பு கலர் யாரு போட்டு வருவாங்களோ, யாரு போட்டு வருவாங்களோ. அதனால ஜபம் முடிகிற வரைக்கும், கடைசி ஆசீர்வாதம் வரைக்கும் கண்ணே திறக்கல, எந்த பக்கமும் பார்க்கல, கீழே பார்த்து பைபிளை திறந்து வச்சுட்டு இருக்கிறான். இவன் ஏதோ ரொம்ப ஆர்வமா பைபிள் படிக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சுது, ஆனா இவனுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, சிகப்பு சிகப்பு சிகப்பு. ஆண்டவரே, யார் அந்த சிகப்புன்னு தெரியலையே. ஆராதனை முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்து நான் கேட்டேன், என்னடா நடந்துச்சு, சிகப்பு கிடைச்சுதா இல்லையா? அவன் சொன்னான், கிடைச்சதுனே, ஆனா 5 பேர் சிவப்பு கலர் போட்டு வந்துட்டாங்கண்ணே, அது அதை விட ஒரு பெரிய குழப்படி ஆகி போச்சு. அதனால யோசிச்சுட்டேன், இனிமே எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுனே எனக்கு தெரியல, சீட்டு போட்டு பாத்துற வேண்டியதான்னு முடிவு பண்ணிருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப அவன்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம் என்ன இருந்துச்சு தெரியுமா, வாசிங்க யோவான் 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் அவனுக்கு சொன்னேன். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், பிதாவே பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று என் பிதாவை பார்த்து நான் சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் பிதாவே. இப்ப யார பார்த்து பேசுறாரு, பிதாவை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. வானத்திலிருந்து யார் பேசுறா, பிதா பேசுறார். இவர் பிதாட்ட பேசுறாரு, ஹலோ பிதா, நான் இயேசு பேசுறேன், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திட்டேன். உடனே அவர் அங்க என்ன சொல்றாரு, போன் ரிசீவர் எல்லாம் கீழே வச்சு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அவர் பேசுறாரு, என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தை 3 பேர் கேட்கிறாங்க.
அந்த மூணு பேருக்கும் எப்படி அது கேட்டுச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். அவனுக்கு எப்படி கேட்டுச்சு அது? பிதா தெளிவான சத்தத்துல சொல்றாரு, என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அது இயேசு காதுல ரொம்ப அழகா கேக்குது. ஆனா பிதாவோட கூட நேரடியான தொடர்பிலே இல்லாதவர்கள், பிதாவோட கூட அவருடைய ஆட்டு குட்டிகளாய் தினந்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களுக்கு பிதா பேசுகிற சத்தம் எப்படி கேக்குது? என்னப்பா ஒரு இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இப்ப மூணாவது ஆளு, முதல்ல இயேசுவுக்கு கரெக்டா பிதா பேசின வார்த்தைகள் வரைக்கும் துல்லியமாய் கேட்டது. ஆனால் இயேசுவையும் பிதாவையும் அறியாத ஒரு கூட்ட யூத ஜனங்களுக்கு அது என்ன சத்தம் என்று கேட்கல, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான். வேறு சிலர் தேவ தூதன் அவரோட பேசினான் என்றார்கள். அவனுக்கு யாரோ ஒரு ஆள் பேசின சத்தம் கேட்டுச்சு, ஆனா என்ன பேசினான்னு கேட்கல. இப்போ ஒரு நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு தெளிவான வார்த்தைகளா கேட்குது. ஏன் கேட்குது? நீங்க கேட்கக்கூடிய தூரத்துல இருக்கிறீங்க, உங்க காதும் சரியா இருக்குது, நீங்க கவனமா கேட்கறதுனால நான் என்ன பேசுகிறேன் என்கிற காரியம் உங்களுடைய இருதயத்திற்குள் புரிகிறது. ஆனால் இங்க மூன்று கூட்டத்தை ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய உண்மையை அழகாய் சொல்லி தருகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இயேசுவும் பிதாவையும் போல அந்த உறவிற்குள் அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுகிறவர்களை நாம் மாறினால், அவர் வானத்திலிருந்து பலத்த சத்தத்தோடு கூட பேசினாலும் கூட அந்த சத்தம் எப்படி கேட்கும்? எனக்கு தெளிவா எனக்கு கேட்கும். இல்ல ஆண்டவரோட கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறேன், தேவ தூதர்களை குறித்து தெரியும், மற்றது தெரியும், ஆனா அந்த அளவுக்கு நெருக்கமா நான் வந்து பழகல, அவங்களுக்கு அது எப்படி கேட்கும்? ஏதோ ஒரு தேவ தூதன் பேசுகிறதை போல, ஆண்டவர் ஏதோ என்கிட்ட பேசுகிறதை போல ஒரு உணர்வு என்கிற காரியத்தை தெரியும். மூணாவது ஒரு கூட்டம், சாதாரண ஜனங்க, அவங்களுக்கு சத்தமும் கேட்கல வார்த்தையும் கேட்கல. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? இடி இடிக்குதுன்னு சொல்லி. அப்ப தேவ சத்தத்தை கேட்கணும்னா இயேசு நின்ன அதே இடத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டிய அவசியம் உண்டு. உங்களை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதனுடைய காரணம் என்ன? எனக்கு பிரியமான ஆட்டுக்குட்டியே, சாதாரணமா ஆட்டுக்குட்டியை யாரும் பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. ஆட்டுக்குட்டி ஒழுங்கா போகலைன்னா அதுட்ட போய், என் பிரியமான ஆட்டுக்குட்டியே, தயவு செய்து நேராக முன்னாக நேராக செல்லவும், எனக்கு சமயம் ஆகிவிட்டது, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கம்பை வச்சு என்ன செய்வாங்க? கொடுக்குற ஒரு இழுப்புல எங்க ஓடும், எங்க விட்டோமோ அங்க இருந்து எங்க போய் சேரணுமோ அது வரைக்கும் அது திரும்பியே பார்க்காது. ஆனா ஆண்டவர் நம்மை அப்படி நடத்த விரும்பவில்லை. பெயர் சொல்லி அழைத்து சத்தத்தை விளங்க பண்ணி அவருக்கு பின்னாகவே மெதுவாய் அவரை ஃபாலோ பண்ணுகிற பின்பற்றுகிற ஆட்டுக்குட்டிகளாய் ஆண்டவர் நம்மை வாழ அழைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம். தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தம் இதுதான் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு பின்னால நடக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆனா இதுல இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறார். இந்த ஆட்டுக்குட்டியில ரெண்டு விதமான ஆட்டுக்குட்டி இருக்கு. எத்தனை விதமான ஆட்டுக்குட்டி? என்ன ஆட்டுக்குட்டி? வெள்ளாடு, செம்மறி. என்ன மட்டனே சாப்பிடாத மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்களே? சரி, மட்டன் சாப்பிடும் போது எந்த கறி, வெள்ளாட்டு கறி உங்களுக்கு பிடிக்குமா, செம்மறி ஆட்டு கறி பிடிக்குமா? வெள்ளாட்டு கறி நம்ம எல்லாருமே அதிகமா சாப்பிடக்கூடிய காரியம். இந்த வெள்ளாடும் செம்மறி ஆடும், இந்த ரெண்டு விதமான ஆட்டுக்குட்டியையும் அதனுடைய பண்புகளை, அதனுடைய கேரக்டர், அது எப்படி நடக்கும் அப்படி நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆழமான காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். வெள்ளாட அந்த மேய்ப்பன் முன்னாடி நடத்திட்டு போகும் பொழுது, செம்மறியாட அந்த மேய்ப்பன் நடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். பெரும்பாலும் கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வெள்ள ஆடை கூட்டிட்டு போறவங்க முன்னாடி நிப்பாங்களா பின்னாடி நிப்பாங்களா? நீங்க சரியா பாத்திருந்தீங்கன்னா சொல்லலாம். சரி, பேர் சொல்றாங்க எங்க நின்னா எங்களுக்கு என்ன பிரதர், ஞாயிற்றுக்கிழமை தோலை உரிச்சு தொங்க விட்டா சரிதான், நம்ம ஒரு அரை கிலோ வாங்கினோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். நீங்க என்ன வெள்ளாடு எங்க போனான்னா நமக்கு என்ன பிரச்சனை? வெள்ள ஆடை கூட்டிட்டு போறவங்க முன்னாடி போக மாட்டாங்க, எங்க நிப்பாங்க? பின்னாடி நிப்பாங்க. ஆனா அதே செம்மறி ஆடை கூட்டிட்டு போறவங்களை பாத்தீங்கன்னா எங்க நிப்பாங்க? முன்னாடி நிப்பாங்க. நான் கேட்டதுனால நீங்க முன்னாடின்னு சொல்லிதான் ஆகணும். எதுக்காக அப்படி செய்யறாங்க? செம்மறி ஆடு அதுக்குரிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, முன்னாடி போற ஆடு எப்படி கால் வைக்குதோ
எப்படி எந்த திசையை நோக்கி போகுதோ அதே காரியத்தை பார்த்து பார்த்து அது போகும். செம்மறியாடு எப்படி நடக்கும்? தலை கீழே குனிஞ்சு 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 தான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மேய்ப்பன் எங்க போறாரு அதை பார்க்காது, சைட்ல இருந்து யார் வர்றாங்க அதை பார்க்காது, சிக்னல்ல பச்சை லைட்டா அல்லது சிகப்பு லைட்டா அதெல்லாம் பார்க்காது. அது ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்கும், முன்னாடி போற ஆடு எங்க கால் வைக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும், எனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிற ஆடு அதுக்கு முன்னாடி போற மேய்ப்பனினுடைய சத்தத்தை கேட்டு அது ஃபாலோ பண்ணுது. ஆகவே நான் அதோட கூட சேர்ந்து அதே அடித்தளத்துல நான் கடந்து போனா மேய்ப்பன் என்னை எங்க கொண்டு போக விரும்புறாரோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு சொல்லி, எதை குறித்து யோசிக்காம முழு மூச்சா வாழ்நாள் முழுவதும் குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே அது நடக்கும். வெள்ளாடு எப்படி நடக்கும் பார்த்திருக்கீங்களா? வெள்ளாடு ஒரு நாளும் கீழே குனியாது. அந்த வெள்ளாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, பின்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன புல் தரையில கொண்டு போய் அதை மேய்க்கிறதுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா கீழே புல் இருக்கும், ஆனா புல்ல ஒரு கடி கடிச்சிட்டு அது எங்க பார்க்கும் தெரியுமா? சைட்ல இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி பார்க்கும். ஏன் பாக்குது? நம்மளை விட நல்ல புல்ல யாராவது சாப்பிட்டு இருக்கிறானா? எல்லா ஆடும் அங்கதான் நின்று தின்னுட்டு இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்மளை விட இதை விட நல்ல புல்லு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கும். அப்போ இந்த மேய்ப்பன் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஆடு என்ன செய்யும் தெரியுமா? கீழே கிடைக்கிற புல்ல ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தினுடைய இலைய கடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? பாஞ்சு பார்க்கும். அப்ப அவன் வந்து மேய்ப்பன் வந்து ஒரு அடி போட்டு, இதை சாப்பிடு அது உனக்கு எட்டாது, அதை சாப்பிட்டேன்னா உனக்கு வயிறு கெட்டு போயிடும், ஆகவே நீ இதை மாத்திரம் சாப்பிடு, உனக்கு தேவையானதை நான் தருவேன்னு சொல்லி அந்த வெள்ளாட்டை கூட்டிட்டு வருவான். ஆண்டவர் முதல்ல சத்தம் கேட்கிற ஆடா இருக்கணும்னு விரும்புறாரு, ரெண்டாவது வெள்ளாடா இருக்க விரும்புறாரா செம்மறி ஆடா இருக்க விரும்புறாரா? நிச்சயமாவா செம்மறி ஆடா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க மத்தேயு 25வது அதிகாரம். இனிமே மட்டன் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் அந்த மூணு உண்மையும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். முதல் கடியில நான் சத்தம் கேட்கணும். நீங்க கடிக்கிற சத்தம் இல்லை, தேவ சத்தம் கேட்கணும். எலும்ப உரிகிற சத்தம் இல்லை, தேவ சத்தம் எனக்கு கேட்கணும்னு உங்க மனசுல ஆயிடணும். எப்பெல்லாம் மட்டன் பீஸை நீங்க பாக்குறீங்களோ உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் எந்த ஆடு, செம்மறி ஆடா வெள்ளாடா. இப்ப வாசித்து பாருங்க 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் எவ்வாறாக பிரிக்கிறது போல, முதல்ல ரெண்டு ஆட்டுக்கும் ஒரே பெயர் சொல்லிதான் அவன் அழைக்கிறான். அங்கே யோவான் 10வது அதிகாரத்திலே செம்மறி ஆடு வெள்ளாடு என்று சொல்லி வேறு பிரிக்கப்படவில்லை. எல்லா ஆடுகளுக்கும் தன்னுடைய பெயரை சொல்லி எல்லா ஆடுகளையும் ஒரே மாதிரியான அந்த மேய்ச்சலிலே நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறான். அவன் வித்தியாசம் பார்ப்பதில்லை. அவனுடைய கலரை வைத்தோ உயரத்தை வைத்தோ பண்புகளை வைத்தோ வித்தியாசம் பார்ப்பதில்லை. அதனால்தான் வேதம் 115வது சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் பெரியோரையும் சிறியோரையும் நினைத்திருக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரையும் நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரை சொல்லி சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். பெரியோரையும் நினைக்கிறார், சிறியோரையும் நினைக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல மேய்ச்சலையும் அமர்ந்த தண்ணீரண்டையினுடைய அனுபவங்களையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த ஆடுகளிலே ரெண்டு பிரிவாய் நாம் பிரிந்து விடுகிறோம். ஒரு பிரிவு என்ன செய்கிறது? தொடர்ச்சியாய் செம்மறி ஆட்டை போல தேவன் சொன்ன வழியை தாண்டி, தேவன் காண்பித்த இந்த பாதையை தாண்டி, தேவனுடைய பரிசுத்தவான்கள் காண்பித்த இந்த பாதையை தாண்டி, மேய்ப்பன் சொல்லக்கூடிய இந்த பாதையை தாண்டி, ஒரு நாளும் என்னுடைய சுயத்தின் நிமித்தம் வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் இதிலேயே நடந்து செல்வதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே நான் காத்திருப்பேன் என்று சொல்லி செம்மறி ஆட்டை போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் நடப்பாங்க, அப்புறம் என்ன பிரதர் கொஞ்சம் இந்த பக்கமும் பார்த்துக்கிடுவோம், அப்பதானே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். கீழே சாப்பிட்டது மட்டும் போதாது, கொஞ்சம் தவி இந்த மரத்தையும் சாப்பிட்டு பார்ப்போம். ஆட்டுக்குட்டி மரத்து இலையை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, காட்டுல இருக்கக்கூடிய நிறைய மரத்துல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை செரிக்கக்கூடிய அந்த சக்தி ஆட்டு வயிறுக்கு என்ன இல்லை கிடையாது.
ஆக இந்த ஆடு என்ன செய்யும், எது தனக்கு பிரயோஜனமற்றதா இருக்கிறதோ, எது தனக்கு வியாதியையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாதிப்பையும் உண்டு பண்ணுகிறதோ, அதை தெரியாம அதுக்காக குதிச்சு குதிச்சு, ஏன்னா அது பச்சையா இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணி பரிதாபத்திற்குள்ளாய் மாட்டிக்கொள்ளும். ஆக இந்த ஆடை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் ஒரே போல இருக்கிறது, ஆனால் கடைசியிலே தேவன் இதை பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. எதை வைத்து ஆண்டவர் பிரிக்க ஆரம்பிக்கிறார், நீ செம்மறி ஆடை போல தேவனை பின்பற்றுகிற மனிதனாய் வாழுகிறாயா, அல்லது வெள்ளாடை போல தேவனை பின்பற்றக்கூடிய வித்தியாசமான ஒரு மனிதனாய் நீ வாழுகிறாயா என்பதை வைத்து ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். வாசித்து முடிச்சிருங்க அந்த வசனத்தை 33. செம்மறி ஆடுகள் தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் போல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம். நாட்டை குறித்து யோசிக்கும் பொழுது முதல்ல உங்க மனசுல வரக்கூடிய காரியம், ஆண்டவரே என்ன நீங்க இன்னும் பெயர் சொல்லியே கூப்பிடலையே, உங்க சத்தத்தை நான் தெளிவா இன்னும் கேட்கலையே, அந்த இடத்திற்கு நான் வந்துடணும் ஆண்டவரே. இது முதலாவது எனக்கு தேவையான ஒரு காரியம். இரண்டாவது, வாழ்க்கை முழுவதும் அவருக்கு பின்னாலேயே ஓடக்கூடிய, முற்று முடிய கீழ்ப்படிந்து ஓடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் எங்களோடு கூட சுஷில் என்று சொல்லி ஒரு தீவிரவாத கூட்டத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய தீவிரவாத மனிதன் எங்களோடு கூட இருக்கிறார். நிறைய செய்திகளிலே டிவிடிகளிலே அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுஷில் அவர் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தார். ஏராளமான 69 போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்தது நிமித்தம் அவருடைய தலைக்கு 475,000 ரூபாய் 1990 ஆண்டுகளிலேயே பீகார் அரசாங்கம் அவருக்கு அந்த விலையை நிர்ணயித்து அந்த காரியத்தை அவர்களுக்காய் வைத்திருந்தது. நான் விசுவாசிக்கிறேன் கடந்த கோயில்பட்டி மீட்டிங்கிலே அவருடைய சாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அந்த சுஷில் தன்னுடைய சாட்சியினுடைய அனுபவத்தை சமீபத்திலே கொஞ்சம் விஸ்தாரமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி அதை ஒரு சின்ன புஸ்தக வடிவில் எழுதுவதற்காய் தன்னுடைய இன்டர்வியூவை கொடுத்து கொண்டிருந்தார். நானும் அருகிலே உட்கார்ந்து கேள்விகளை இன்னொரு அந்த புஸ்தகத்தை எழுதக்கூடிய அந்த ஊழியக்காரரோடு கூட உட்கார்ந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு முறை தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் ஜேக்கப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊழியக்காரத்திலிருந்து அந்த வேதாகமத்தை அவர் பெற்றிருந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டை அதிகமாய் வாசித்ததில்லை, அதிகமாய் அதை குறித்த ஒரு அறிவும் தெரியாது. ஆனால் ஒரு நாளிலே இவன் தன்னுடைய தீவிரவாத கூட்டத்தை கூட்டி கொண்டு போலீஸுக்கு விரோதமாய் சண்டை போடுறதுக்காக போற நேரத்துல அந்த போலீஸ் இவனை சுற்றி வளைத்தது. அது ஒரு சாயந்திர நேரம், இரவு நெருங்கக்கூடிய நேரம். அப்போ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்பொழுது நான் மரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, ஒண்ணு சண்டை போட்டு மரிப்போம், அல்லது நம்ம தப்பிச்சு ஓடணும், தப்பிச்சு ஓடுனா மரணம் நிச்சயமாய் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஆனால் சண்டை போடுவதற்கு ஏற்ற பலன் இல்லை, ஆயிரக்கணக்கான போலீஸ் 4 புறமும் சுற்றி வளைத்து விட்டது, என்ன செய்வது? அப்போ இந்த சுஷில் சொன்ன காரியம், இவன் எல்லாரையும் தனியா அங்கங்க அனுப்பிட்டு நீங்க எல்லா புதருக்குள்ள அப்படி பதுங்கி இருங்கன்னு சொல்லிட்டு இவன் மாத்திரம் ஒரு பாறையில போய் படுத்து கிடந்து இவனுடைய மனதில யோசித்து கொண்டிருக்கிறான், என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறதோ, இன்னும் சில மணி நேரங்களிலே என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவர் சொன்னார். திடீரென்று எனக்குள் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்னுடைய உள்ளத்திலிருந்து வந்த சத்தம் அல்ல, யாரோ ஒருவர் சொன்ன சத்தம் அல்ல, அது நிச்சயமாக தேவ சத்தம். அது சொன்னது, நீ உனக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்த அந்த மிஷினரி சொன்னதை நீ யோசித்து பார். அவர் என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தாரு, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், அந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்கிற அந்த ரெண்டு வசனத்தையும் அந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப இவனுக்குள்ள அது மறுபடியும் ஞாபகம் வந்ததுனால அவர் சொன்னார், எனக்குள் இருந்து ஒரு மனிதர் அதை ஞாபகப்படுத்தினதை போல இருந்தது. ஆகவே அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி, முழு வசனமும் எனக்கு தெரியாது, அதை பிடிச்சுக்கிட்டு நான் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஜபத்தை நான் செஞ்சேன், ஆபத்துல கூப்பிட்டா தப்பு வைக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நீங்க தான் எனக்குள்ள பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஆகவே எனக்கு தப்பு வைக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் என்ன சொன்னா தெரியுமா, ஒரு நாளும் தேவ சத்தம் கேட்ட அனுபவம் கிடையாது, இன்னும் ரட்சிக்கப்படல,
இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் துப்பாக்கியை கீழே விடல, உடம்பெல்லாம் குண்டு, கையில ரெண்டு பெரிய துப்பாக்கிகளை வைத்து கொண்டு படுத்து கிடக்கிற அந்த மனிதன் சொன்னான், நான் இந்த ஒரு சின்ன காரியத்தை ஏக்கமா என் உள்ளத்திலிருந்து கேட்ட பொழுது என் காதிலே ஒரு சத்தம் விழுந்தது. அந்த சத்தம் சொன்னது, தெற்கு புறமாய் நீ ஓடிப்போ, அங்கு யாரும் இல்லை என்று சொல்லி. உடனே இவன் தன்னுடைய கமாண்டரை கூப்பிட்டான், இந்த பாரு தெற்கு புறமாய் நம்ம ஓடினா நம்ம தப்பிச்சிருவோன்னு சொல்லி. அவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல சுத்தி வளைச்சிருக்கிறாங்க, எங்கேயும் ஓட முடியாது. அவன் சொன்னான், என் பின்னாடி நீ வா என்று சொல்லிவிட்டு அந்த தெற்கு புறமாய் ஆயிரக்கணக்கான போலீஸ் சுத்தி நிற்கும் பொழுது அவர்களுடைய நடுவே அவன் தப்பி சென்று விட்டான். இந்த காரியம் தான் அவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்தது, துப்பாக்கியை தூக்கி எறிய வைத்தது. 12 ஆண்டுகள் ஜெயில் வாசகத்திற்கு பிறகு இன்றைக்கு மிஷினரி ஊழியத்திலே பைபிள் காலேஜ் முடித்து இன்றைக்கு பீகாரிலே ஒரு மிஷினரியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கோர்ட்டினுடைய கேசுகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மிஷினரியா இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்தார். சமீபத்தில் சென்னை மீட்டிங்க்கு வந்திருந்தார், எங்களோடு கூட தான் வந்திருந்தார். ஒரே அறையில தங்கி இருந்தோம், திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். நாங்களும் தேடுறோம் தேடுறோம் ஒரு 3/4 மணி நேரமா, எங்களுக்கு தெரியல எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. அவங்களுடைய மனைவி சோனி என்று சொல்லக்கூடியவங்க, அவர்களும் தீவிரவாத கூட்டத்தில் இருந்தவங்க, இன்றைக்கு எங்களோடு கூட ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டோம், எங்கே பையாவை காணுமே, அண்ணனை காணுமே, சுஷில் பையாவை காணுமேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, அல்லது வெளியில் எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. எங்களுக்கு பயம், வெளியில் எங்கேயும் போய் தெரியாத இடத்துல மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தா, திடீரென்று சொல்லி பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, தண்ணி விழுகிற சத்தம். அப்போ அந்த உள்ளே போய் அந்த பாத்ரூம்னுடைய கதவை நம்ம தட்டின போது அவர் வந்து கதவை திறந்து பார்த்தா, அதில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பனியன் போட்டு கையில் பாத்ரூம் கழுவக்கூடிய அந்த கட்டையையும் அந்த கார்பிக்கையும் கையில் வச்சுக்கிட்டு முகமெல்லாம் வேர்த்து அந்த சென்னை வெயிலினுடைய வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் AK-47 மாதிரியான கன்னை பிடிச்சிக்கிட்டு சுற்றிலும் 100 கணக்கான வித்தியாசமான வளைவுகளில் நிற்கக்கூடிய தன்னுடைய கமாண்டோஸ் தனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த மனுஷன் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கையில் என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பாத்ரூம் கழுவக்கூடிய கட்டையை ஒரு பக்கத்துலையும் ஊற்றக்கூடிய ஹார்பிக்க ஒரு பக்கத்துலையும் இருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன சுஷில் பையா, நீங்கள் உங்களை விருந்தாளி மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பைபிள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஆண்டவர் என்னோடு பேசி எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியம், நீ அடிமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். அதனால் எந்த வேலையும் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, முழு ரூமை நான் கிளீன் பண்ணிட்டேன், இதுதான் கடைசி பாத்ரூம், எல்லா ரூம்லையும் போய் பார்த்தா அழகாக தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணி. ஏன்னா நாங்கள் எல்லாரும் ட்ரெயினில் வந்த டயர்டில் தூங்கிட்டு இருந்தோம், எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அவருக்கு அந்த ஆஃபீஸில் முதல் முறையாக வந்திருக்கிறாரு, புதுசாக வந்திருக்கிறாரு, சென்னை தெரியாது, பெரிய தீவிரவாதி வீரப்பனுடைய இடத்திலே பீகாரில் இருந்த மனிதன். ஆனால் எந்த காரியத்தையும் எதையும் செய்யாமல் மனைவியும் அவரும் சேர்ந்து ரூமை கிளீன் பண்ணிவிட்டு மனைவியை அனுப்பிட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. கேட்டதுக்கு ஒரே ஒரு காரியம் சொன்னார், பைபிள் காலேஜ் படிக்க வந்தப்ப கர்த்தர் சொல்லி கொடுத்த முதல் சத்தியம், என் கூட ஆண்டவர் பேசினா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசினா அவனுடைய சுபாவங்களும் அவனுடைய காரியங்களும் எவ்வளவு தூரம் மாற்றப்பட முடியும், தேவ சத்தத்தை கேட்கிற மனிதன் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வர முடியும் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இன்னொரு பெரிய தீவிரவாதி, அவர் போலீஸில் சரணடைந்து 4 தீவிரவாதிகள் சேர்ந்து எங்களுடைய கேம்பஸுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு வந்திருந்தாங்க, இவரை பார்த்து பேசுவதற்காய். இவரை மறுபடியும் இவருடைய வாழ்க்கை அவர்களை அசைத்தது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவர் அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தவன், இன்றைக்கு சாதாரண ஒரு மிஷினரியாக இருந்து கொண்டு மாதம் 3,500 ரூபாய் அந்த அலவன்ஸை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை விற்று போட்டு சைக்கிளில் தான் போவார், சைக்கிளில் தான் வருவார். பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நடந்ததற்கு காரணம் என்ன, தேவ சத்தம் ஒரு முறை காதிலே விழுந்து விட்டால் அது உங்களை எதற்கும் செய்வதற்கு எதையும் செய்வதற்கு பிரயோஜனமானவர்களாய் மாற்றிவிடும். அதன் மூலமாய் உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வர்றது மாத்திரமல்ல, தேசத்திலும் நீங்கள் அசைவை கொண்டு வர முடியும். ஆமே. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியினுடைய 3 காரியம், முதல் காரியம் அது சத்தத்தை கேட்டது, 2வது காரியம் அது எங்கெல்லாம் போக வேண்டி இருந்ததோ. ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட,
பிரதர் நல்ல ஜோம் பண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடினா. நான் சொன்னேன், எதுக்கு பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஜோம் பண்ண சொல்றீங்க, இப்ப மத்ததுக்கெல்லாம் ஜோம் பண்ண தேவையில்லை. இல்ல இல்ல, எதுக்கு ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு காலம் சமீபமாயிற்று, அதனால 40 நாள் நீங்க உபவாசம் போட்டு நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், திருமணத்திற்கு எதுக்கு 40 நாள் உபவாசம் போட சொல்றீங்க? பட்ட பாடுகளை அறிந்த பின்ன உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், தயவு செய்து நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி தேவன் கொடுக்கதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், 40 நாள் உபவாசம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போடுறது தப்புன்னு சொல்லலை. உபவாசத்தை அதிகமாய் சொல்லக்கூடியவர்கள், வலியுறுத்தக்கூடியவர்கள், ஆனால் அனுதினமும் தேவ சத்தத்தை கேட்டு நடந்துட்டா கல்யாணம் வரும்போது, முக்கியமான விஷயங்கள் வரும்பொழுது தீர்மானத்திலே தடுமாற்றங்கள் வராது. அல்லேலூயா. நம்ம கல்யாணத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா, ஆண்டவரே பேசினா கூட எப்படி தான் கேட்கும்? இடி முழக்க மாதிரி தான் கேட்கும். ஆண்டவர் சொல்வார், இந்த பொண்ணு தாண்டா உனக்கு வச்சிருக்கிறேன். ஆண்டவரே இடி முழக்க மாதிரி தான் கேட்குது. ஏன்னா அவர் பேசுறது சரியா தான் பேசுறாரு. எது சரியில்லை? காது சரியில்லை. இப்போ மொபைல் ஃபோனில் சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய நம்பர் உங்களுக்கு தெரியாது, ஆனால் காதில் வச்ச உடனே யார் சத்தம் தெரியுமா தெரியாதா? உங்கள் வீட்டுக்காரம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் கடையில் இருக்கிறீங்க, என்னங்க வரும்போது மிளகா வாங்கிட்டு வாங்க, இந்த சத்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்கள் உடனே சொல்லுவாங்க, இந்த சத்தம் தெரியாமல் இருக்குமா பிரதர்? அந்த சத்தம் எனக்கு எக்கால துணி மாதிரி என்னை அப்பப்போ எழுப்பி விடுறது, அந்த சத்தம் தானே பிரதர். ஒருவேளை அவர் தெரியாதனமா என்னம்மா யாருமா பேசுகிறேன்னு கேட்டார்னா அவ்வளோதான், அன்றைக்கி சாயந்தரம் தீபாவளி தான் வீட்டில் இருக்கும், ஒரே வெடியாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு சத்தம், நம்ம கொஞ்ச நாள் மனைவியினுடைய சத்தத்தை கேட்டு பழகினதுக்கு அப்புறம் எவ்வளவு கூட்டத்தில் இருந்தோம், என்னங்க அப்படின்னு சத்தம் போட்டால் கேட்குமா கேட்காதா? ஒருவேளை கேட்கலன்னா அக்கா வீட்டில் போய் காதை பிடிச்சிருவாங்க. நான் நாய் மாதிரி கத்துறேன், காதே கேட்காத மாதிரி நீங்கள் போகிறீங்களே கூட்டத்துக்குள்ளே, நீ கத்துறேன்னா என்னங்கன்னு கத்துனா ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க, யாரு அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் யாருடைய சத்தம், என் ரூபவதியினுடைய சத்தம் என்னதுன்னு தெரியும். தெரியலனாலும் நீங்கள் புரிய வச்சிருவீங்க. அதே காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் செய்ய விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியை போல அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டு நம்ம கடந்து போகணும்னு சொல்லி. இந்த ரெண்டு விஷயத்தை ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் மூணாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாரு. வாசிங்க, அவர் என்ன செய்ய சொல்கிறாரு? 1 பேதுரு 2:23 அதற்கு முன்பாக இந்த வசனத்தையும் வாசித்துருங்க. ஏசாயா 53, அதுவும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அங்கே இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறார். 7 வசனம் 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மூன்றாவது முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீ என்னுடைய ஆடாய் நீ இருந்தால், நீயும் நானும் ஆடும் மேய்ப்பனும் போல ஜீவ காலமெல்லாம் நடக்க வேண்டிய காரியத்திலே நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், மறுபடியும் வாயில தான் ஆண்டவர் வர்றாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய எல்லா காரியங்களிலும் சகிப்பு தன்மையோடு கூட நீ நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. நம்ம சில நேரம் எப்படி மாறிடுறோம்? சபையில் இருக்கும்போது ஒன்றும் சண்டை வர்றதில்லை, ஆனால் தெருவில் சண்டை போட்டு சூடு கூடிருச்சுன்னா என்ன வந்துடுறோம்? சபைக்கு உள்ள நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் தூசி குப்பை, மாநகராட்சி கார்பரேஷன் குப்பையெல்லாம் நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் வெளியில் போய் யாராவது ரெண்டு வார்த்தை சொன்ன உடனே நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? யாரை பார்த்து என்ன சொன்ன, என்னங்க இப்போ தானே உள்ளே சொன்னீங்க, நீங்கள் குப்பைன்னீங்க தூசினீங்க ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் வெளியே வந்த உடனே அதெல்லாம் உடஞ்சி நமக்குள்ள வாயில என்ன வர ஆரம்பிச்சிருது? நான் யாருன்னு தெரியுமா? ஏதோ கர்த்தர் என்னை மாத்திட்டாரு. பழைய ஆளா இருந்தேன்னா பழைய ஆள் தான் செத்து போயிட்டான்னு சொன்னீங்களே, அவன் அப்பப்போ உயிரோட வருவான், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? பழைய ஆள் மறுபடியும் வந்து அவர் பேசுகிற வார்த்தைகளும் செய்கிற காரியங்களும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புறாரா? மயிர் கத்தரிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல சத்தமிடாமல் எந்த விதத்திலும் உங்களை நெருக்கப்படுத்தும் பொழுது, உங்களை துன்பப்படுத்தும் பொழுது, உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது எதை மாதிரி நீங்க இருக்கணுமா? ஆட்டுக்குட்டியை போல
இருக்கும்படியாய் அவர் தன்னையே ஒரு மாதிரியாய் காண்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு உறவிற்குள் வருவதற்கு நீங்களும் நானும் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2009வது 10வது ஆண்டு என்று நான் யோசிக்கிறேன், எனக்கு சரியாய் வருடம் ஞாபகம் இல்லை. ஆண்டவருக்குள் ஒரு வாலிபனை நடத்தி அவனை ஆண்டவருக்குள் திடப்படுத்தி அவனை கொண்டு வருவதற்கு மிகுந்த போராட்டத்திற்கு நடுவிலே முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தான். அண்ணன் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு. என்ன பிரச்சனை ஆயிருச்சு? நானும் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட ஒரு பையன், தன்னோடு வேலை செய்யக்கூடிய பையனுடைய பேரை சொல்லி சொன்னான். கேட்க மாட்டான்னு சொன்னான். பலாரம் ரெண்டு இழுப்பு இழுத்துட்டானே. நான் சொன்னேன், எதுக்காக நீ அவனை அடித்த, எதுக்காக அவனுடைய வார்த்தையை நீ அப்படி பேசினேன்னு சொல்லி. அவன் சொன்னான், என்னை நான் செய்யாத தப்பெல்லாம் சொல்லி நீ இதை செஞ்ச அதை செஞ்ச என்னைக்கோ நடந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி என்னை குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தான். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். திடீர்னு ஒரு கன்னத்தில் அரைஞ்சாலும் மறுகன்னத்தை காமின்ற வசனம்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவிட்ட சொன்னேன், சிம்சோன் மாதிரி சொன்னேன், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் சொல்லி பலார்னு கொடுத்துட்டேன். வேற ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவன்கிட்டலாம் மறுகன்னத்தை காமிக்கிற இடத்துல அவன் இல்லைனே. அதனால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனும் சரியானா. ஆனால் மனசு கேட்கல. அதனால் அவனுடைய கேள்வி என்ன தெரியுமா? அதனால் இன்னொரு ஞானஸ்தானம் வேணால் எடுத்துருட்டுமானே. நான் சொல்கிறேன், நீ டெய்லி ஒவ்வொரு அடிக்கும் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா எத்தனை ஞானஸ்தானம் எடுக்கணும்? தினந்தோறும் பாஸ்டர் உனக்கு ஞானஸ்தானம் ஒரு நாளைக்கு 7 தடவை இல்லை 7 70 தடவை கொடுக்க வேண்டியதாயிரும். அந்த ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம், இன்னொரு ஞானஸ்தானம் நீ எடுக்க வேணும். என்ன ஞானஸ்தானம்? அதைத்தான் இயேசு சொன்னார், நான் பண்ண வேண்டிய இன்னொரு ஸ்நானம் எனக்கு உண்டு. அது என்ன ஸ்நானம்? சிலுவையின் பாடுகளின் வழியாய் போகும் பொழுதும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாதவராய் இருந்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 ஞானஸ்தானங்கள் உண்டு. 1, தண்ணியிலே கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்தானம். 2, பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். 3வது ஞானஸ்தானம், சிலுவையின் பாடுகளுக்குள் போய் அதிலே சத்தமிடாமல். தண்ணிக்குள்ளே போகும்போது யாராவது சத்தம் போட்டீங்களா? சத்தம் போடல. சத்தம் போட்டமோ இல்லை, கையை கையை பிடிச்சி இழுத்திருப்பீங்க, ஆனால் சத்தம் போட்டிருக்க மாட்டீங்க. அதே போல இயேசு சொன்னார், நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு. தேர் இஸ் அனதர் பேப்டிசம். வென் ஐ கோ த்ரூ தட் பேப்டிசம் ஐ வில் நாட் மேக் எனி நாய்ஸ் அவுட் ஆஃப் இட். ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த பாடுகளின் வழியாய் போய் சகித்து நிற்கக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய ஆடுகளாக இருந்து அவருக்கு பிரயோஜனமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆடு அவருடைய பிள்ளை. அப்போ இனிமேல் எப்பெல்லாம் மட்டன் சாப்பிட்றீங்களோ 3 காரியம் என்னெல்லாம் ஞாபகம் வரும்? எலும்ப உரிகிற மாதிரி எப்படி சத்தம் வருதோ அது மாதிரி என்ன சத்தம் கேட்கணும்? தேவ சத்தம் எனக்கு காதில் கேட்கணும். 2, அந்த கறியை வச்ச உடனே நம்ம பாட்டில் அமைதியாக சாப்பிட்டு முழுசாக முடிக்கிறோமோ அதே மாதிரி முழுவதும் தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் வேணும். 3, அந்த ஆட்டுக்குட்டி போல ஒரு நாளும் நம்முடைய பாடுகளின் நெருக்கத்தின் வழியாக நம்ம போகும் பொழுது எந்த விதமான ஓசையும் எழுப்பாமல் அமைதியாய் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அந்த துன்பங்களை சகித்து கொண்டால் ஆண்டவர் பெரிய ஒரு மேன்மையான காரியத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்னோடு கூட சுனில் என்று சொல்லி ஒரு தம்பி லேப் டெக்னீஷியனாக இருந்தான். அவர் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்தவர். லேப் டெக்னீஷியனாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய தாயார் தந்தை இவங்க ரெண்டு பேருமே வயதானவர்கள். அவர் ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி திருமணமாகி விவாகரத்து பெற்று அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆகவே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சுமை இவன் மீது வந்தது. குடும்பத்தின் மேல் வந்த வெறுப்புகள் போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவர் என்ன பெரிய ஆண்டவர், என் குடும்பத்தை ஒன்றுமே காக்கலன்னு சொல்லி ஏராளமாக தண்ணி அடிக்க ஆரம்பித்தான். ஏராளமாக ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியம் சொல்லப்பட்டது, ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பினா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வர ஆரம்பித்தான். ஆனால் திடீரென்று சொல்லி அவன் தேவன் அண்டையில் நெருங்குகிற நேரத்தில் அவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி? தலையிலிருந்து உச்சம் கால் வரைக்கும் முழுவதும் பருக்களால் நிறைந்த வியாதி. யோபுவுக்கு ஒரு வியாதி அப்படி வந்திருக்க வாய்ப்புண்டு என்பதை அன்றைக்கு நான் நேரடியாய் பார்த்தேன். 2000வது ஆண்டு திருநெல்வேலியிலே அன்னை வேளாங்கன் என்று சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது, அதில் அவனை அட்மிட் செய்திருந்தார்கள். அவருடைய நண்பர் என்னுடைய நண்பராக இருந்ததுனால என்கிட்ட சொன்னார், நீங்கள் அவரை போய் பார்த்து என்ன வியாதி நீங்கள் சொல்ல முடியுமா? நான் அட்ரஸை வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உள்ளே போனவுடனே அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இவருக்கு என்ன வியாதி, அந்த கேஷீட் எனக்கு நீங்கள் தர முடியுமா? அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய புஸ்தகத்தை தூக்கி கொடுத்தான். கிட்டத்தட்ட 60-70 பக்கம் இருக்கும்.
நான் பார்த்தேன் என்ன இவ்வளவு பேர் பார்த்துருக்குறாங்க, இவ்வளவு காரியம் செஞ்சுருக்கிறாங்க, அவருடைய நிலைமை என்ன? அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவரை இன்ஃபெக்ஷியஸ் வார்டில் ஐசோலேஷன் வார்டில் வச்சுருக்குறோம். அப்படின்னா என்ன? தனியாக ஒரு வார்டில் வச்சுருக்குறோம், அந்த வார்டுக்குள்ளே யாருமே போக மாட்டோம், ஒரே ஒரு ஆள் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் மாத்திரம் போய் மருந்துகளை வச்சுட்டு வந்துடுவோம், அவரே எடுத்து சாப்பிட்டுக்கிடணும். அதுதான் ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வார்டு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு மாஸ்க் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி முகத்தில் அதை கட்டி கொண்டு நான் உள்ளே போனேன். அவங்க சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் உள்ளே போக வேண்டாம், ஏன்னா சீனியர் டாக்டர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக போகிறதுக்காய் முதல் கதவை திறந்தேன். அவங்க அக்கா அங்கே உட்காந்துருந்தாங்க, அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. அவங்க தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள்லாம் சொன்னாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டு மறுபடியும் உள்ளே போனேன். உள்ளே ஒரு தனி வார்டில் அந்த ரூமில் வச்சுருந்தாங்க. ஒரு 100 அடி நீளமுள்ள அவ்வளோ தூரத்தில் இருக்கும், ஆனால் ஒரு அந்த தூரத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுதே வயிறெல்லாம் கொமட்டிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்தது, ஒரே ஸ்மெல்லு. சரி என்று சொல்லி கஷ்டப்பட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் முகம் முழுவதும் பரு, கையெல்லாம் பரு, அழுகி போய் சீல் வடிந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். அவன்கிட்ட அவன் என்னை பார்த்து யாருன்னு தெரியலை, அதனால் சைகையில் மட்டும் கேட்டான். கேட்ட உடனே, சுனில் உன்னுடைய நண்பர் என்னை அனுப்பியிருக்கிறார், ஆகவே உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? அவன் வந்து ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுறதுக்காய் நாக்கை வெளியே நீட்டினான், நாக்கு முழுவதும் அழுக்கி இருந்தது, அதுலேருந்து ரத்தமும் சீலும் வடிந்து கொண்டிருந்தது. நான் அவனை சொன்னேன், நீ நாக்கை நீட்டாத, நீ அப்படியே இரு. அவருடைய சகோதரியை பார்த்து கேட்டேன், இவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட இன்னும் சில மணி நேரங்களிலே மரிக்க போகிறான் என்கிற சூழ்நிலையில் அவன் இருந்தான். பக்கத்தில் பைபிள் இருந்தது. அவங்க அக்கா சொன்னாங்க, 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க, டாக்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க, ஆனால் இவனுடைய பிரேதத்தை ஊருக்குள்ளே கொண்டு போனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எங்கே வச்சு எரிக்கிறதுன்னு தெரியல, அதனால் இவனை எங்கே கொண்டு போகிறது, பிரேதத்தை என்ன செய்கிறது, அந்த கவலையில் உட்கார்ந்துருக்கிறேன், என்கிட்ட காசும் கிடையாது. அப்போ நான் உடனே அந்த நண்பரை தொடர்பு கொண்டு இந்த காரியங்கள்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், அடுத்த நாள் காலை வரைக்கும் நம்ம டைம் கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நான் கல்லூரிக்கு கடந்து சென்று விட்டேன். சில ஏதோ ஒரு சில காரணத்தினால நான் அதை மறந்து விட்டேன். அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்ணுவதற்கு 2-3 நாட்கள் ஆனவனே எனக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது, ஐயோ அடுத்த நாள் காலையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னமே செய்யலைன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே போனேன். அவங்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அன்னைக்கு நைட்டே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு வேளை மறித்திருப்பான், அதனால தான் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. சரி என்று சொல்லி நான் வந்து விட்டேன். ஒரு வாரம் கழித்து எந்த நண்பர் எனக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரோ அதே நண்பருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன், என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும் என்று சொல்லி. சனிக்கிழமை சாயந்தரத்திலே போய் அவர் திருநெல்வேலியினுடைய அந்த பெருமாள்புரம் பகுதியிலே இருந்தார். அவருடைய வீட்டிலே காலிங் பெல்லை அழுத்தின போது ஒரு வாலிப பையன் வந்து திறந்து என்னை உள்ளே கொண்டு போனான். நான் அவரிடத்துல போய் உட்கார்ந்து நான் பேசி கொண்டிருந்தேன். அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் போன வாரம் சுனில் என்று சொல்லி ஒரு ஃப்ரெண்டை சொன்னீங்களே, அவனுடைய மரணம் எப்படி நடந்தது, எப்படி அவனுக்கு அடக்க ஆராதனையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க? ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்று நான் அவர்களை கேட்டபோது சொன்னாங்க, அவன் இன்னும் மரிக்கலை, உயிரோடு தான் இருக்கிறான். எனக்கு ஒரே ஆச்சரியம், எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அவனை வச்சுருக்கிறீங்க? ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வைக்கலை, வீட்டில் தான் வச்சுருக்குறோம். வீட்லையா? எனக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஊழியக்காரர் அவர் மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர், 3 சின்ன பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த 3 சின்ன பிள்ளைகளினுடைய அவர்களுடைய 2 கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆஸ்துமா வியாதி உண்டு. நான் யோசித்தேன், எப்படி இந்த 3 பிள்ளைகளை வச்சு செத்த புணத்தை போல மனம் வீசுகிற அந்த வாலிபனை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, ஆனால் வீட்டில் அப்படி ஒன்றும் ஸ்மெல் அடிக்கலையே. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து காலிங்கம்பல் அமுக்கும் பொழுது உங்களுக்கு கதவை திறந்து கொடுத்த வாலிபன் தான் சுனில், அவனை கர்த்தர் அவனை சுகமாக்கி இருக்கிறான்னு சொல்லி. எனக்கு அவனை நம்பவே முடியலை, ஏன்னா அவனுடைய முகத்தை பார்த்தான் ஒரு தழும்பு கூட இல்லாத அளவிற்கு அழகா நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை, நல்ல கையை காலை. நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க, நான் மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன். அவன் எந்திரிச்சு வந்து காமிச்சான், முழு சரீரமும் ஒரு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறி இருந்தது. அவனுடைய விரல்கள் மாத்திரம் கருப்பு கலர்ல இருந்தது. நான் கேட்டேன், எப்படி நடந்தது, கொஞ்சம் விவரமா எனக்கு சொல்லுங்க. அப்போ அந்த அவனுடைய மனைவி லிஸி கிறிஸ்டோஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கும் என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த ஆஸ்துமா வியாதி உண்டு,
பல நாட்கள் நான் இதற்காய் போராடி ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, இதுல ஒரு வாக்குத்தத்தம் தந்து எங்களை விடுவிக்க மாட்டீரான்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், உனக்கு குணமாக்கக்கூடிய வரத்தை நான் தருவேன்னு சொல்லி. ஆனால் காலங்கள் ஓடினது, ஒவ்வொரு வருடமும் வியாதியின் மேலே வியாதி எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்ததுனால நான் அதை நம்பலை, அதை முழுசாக எடுக்கலை. ஆனால் எந்த நாள் நீங்கள் சொன்னீங்களோ அன்னைக்கு நைட்டு நாங்கள் போய் பேசினோம், அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட பேசணும், யாரும் எடுத்துக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை, எங்கிட்டையும் அதிகமான பணம் இல்லை, ஆகவே எங்களுடைய வண்டியில் உட்கார வச்சு கணவனும் மனைவியுமா அவனை பிடித்து கொண்டு வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். ஒவ்வொரு அந்த நாளினுடைய இரவில் எனக்கும் என்னுடைய மனைவி என்னுடைய மூன்று பிள்ளைகளையும் வைத்து நாங்கள் ஜெபித்தோம். இந்த பையனுடைய வியாதி தொற்று வியாதியை போல பரவக்கூடியது, மூன்று சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன நடக்க போகிறது, ரெண்டு ரூமு தான் இருக்குது, அதுக்குள்ளதான் அவங்க ஷேர் பண்ணி இருக்கணும், ஆகவே என்ன செய்ய போறோம் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நான் படுத்து விட்டேன். ஆனால் என்னுடைய மனைவி இரவில் எழுந்திரிச்சு அவள் ஜெபிக்க ஆரம்பித்தா. அவள் எப்படி ஜெபிச்சா, என் பிள்ளைகளுக்கு வியாதி வர்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய ஒரு வார்த்தையை என்னுடைய காதுகளிலே துணிக்க பண்ணும், நீர் பல வருடங்களுக்கு முன்னால் நீர் சொன்னீரே இந்த கிருபை வர உனக்குள்ளேருந்து செயல்படும் சொல்லி அந்த சத்தத்தை எனக்கு துணிக்க பண்ணி என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த வாலிபனை உயிரோடு கூட நான் பார்க்க விரும்புகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சத்தம் அவருடைய காதுகளிலே விழுந்தது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நான், சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. அந்த சத்தம் அவளுக்குள் விழுந்த பொழுது தன்னுடைய வியாதியினுடைய மத்தியிலே போய் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அவனுடைய அழுகின சரீரத்தில் தன்னுடைய கரங்களை வைத்து அவள் ஜெபித்த பொழுது ஒரு புது மாமிசத்தை போல மாறி அவன் இன்றைக்கு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத்திலே 900,000 மாணவர்கள் மத்தியிலே அற்புதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாய் நீங்களும் நானும் வாழ்வது வெறும் புல்லை தின்று தண்ணீரை குடித்து நம்மை மாத்திரம் காண்பித்துக் கொள்வதற்காய் அல்ல, தேவன் நம்மை போஷிக்கிறவர், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், அவரிடத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறிக்க முடியாது. இது எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு, அது விசுவாசமான வழியா இருந்தாலும் உபத்திரவத்தின் வழியா இருந்தாலும் வியாதியின் வழியா இருந்தாலும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு கேட்ட சத்தியத்தினுடைய சத்தத்தினுடைய விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய் நீங்களும் நானும் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயங்குகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ என் மேய்ச்சலின் ஆடு, நான் உன் மேய்ப்பனாய் இருக்க விரும்புறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் விரும்பின காரியம் இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெயர், கொஞ்சம் நான் வேகமாய் போக விரும்புகிறேன். இரண்டாவது ஆண்டவர் நம்மை அழைக்க விரும்பக்கூடிய காரியம் என்ன? முதல் காரியம் மட்டன் பார்த்தாச்சு, அப்ப இரண்டாவது காரியம் என்னதான் பார்க்கணும்? மட்டன் பிடிக்காதவங்க என்ன சாப்பிடுவாங்க? சிக்கன் சாப்பிடுவாங்க. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் நம்ம எப்படி அவர் அழைக்க விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய இரண்டாவது உருவகம், இரண்டாவது ஒரு உருவகமாய் ஆண்டவர் பயன்படுத்தி சொல்லுகிறார். முதலிலே சொன்னார், நான் உனக்கு ஒரு மேய்ப்பனை போல இருக்க விரும்புகிறேன், என்னை பின்பற்றி செல்லுகிற நான் விரும்புகிற ஆட்டுக்குட்டியாய் நீ வாழ வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கூட்டி சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற ஒரு கோழியை போல நான் வாழ, உன்னை என்னுடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து அரவணைக்க விரும்புகிறேன். இப்ப ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புறாரு? கோழியா மாறவு, கோழி குஞ்சை போல ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலிலே ஆட்டுக்குட்டியை போல அவருக்கு பின்னால் போக வேண்டும் என்று விரும்பினார். இரண்டாவது எப்படி இருக்க விரும்புகிறாரு? கோழியா குஞ்சா அவரோடு கூட உறவிலே நான் வர வேண்டும். இந்த கோழி அதனுடைய குஞ்சு இந்த இரண்டிற்கும் இடையிலே ஒரு முக்கியமான உறவு இருக்குது. என்ன உறவு தெரியுமா?
கோழி இன்னைக்குள்ள கோழி எல்லாம் எத்தனை நாள்ல வளர்ந்துருது? பிராய்லர் கோழி எத்தனை நாள்ல வளர்ந்துருது? 3 வாரத்திலிருந்து 6 வாரத்துக்குள்ள அது அதிகமா வளர்ந்துருது. அதை பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுல இருக்கிறது எல்லாமே அனபாலிக் ஸ்டீராய்ட் என்று சொல்லப்படக்கூடிய கெமிக்கல் சேர்ந்த ஏராளமான காரியங்கள் அதிலே வருகிறது. ஆனால் ஒரிஜினல் கோழி அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரிஜினல் கோழி சேவலோடு கூட இணைந்து முதல்ல ஒரு 12 முட்டைகளை இடும். எத்தனை முட்டை இடும்? 12 முட்டைகளை வரிசையா அது இட்ட பிறகு அந்த கோழியை அடகாக்க வைக்கிறதுக்கு கிராமத்தில் என்ன செய்வாங்க? ஒரு மண்பானையை உடைச்சி அதுல மண்ணை போட்டு அதுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு கோழி முட்டைய கடையில இருந்து வாங்கி அல்லது வேற இடத்துல இருந்து வாங்கி அதுல வச்சிருவாங்க. நம்ம ஆட்கள் எப்போதுமே ஏமாத்தி பிழைக்கிறதுல ரொம்ப தேறின ஆட்கள். அதனால கோழியை ஏமாத்துறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு முட்டையை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏன் ஒரு முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாங்க தெரியுமா? இந்த கோழி என்ன செய்யும், தாய் கோழி இதற்கு பழக்கப்பட்ட இடத்துல மாத்திரம்தான் முட்டையிடும். முதல் குணம் அதனுடைய குணம். ரெண்டாவது குணம், ஒரு முட்டை அது பார்த்துருச்சுன்னா அது மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருமா, ஐயோ நான் இன்னொரு முட்டையும் இடணும், இன்னொரு முட்டையும் இடணும், இன்னொரு முட்டை இடணும்னு சொல்லி 12 முட்டைய வரிசையா இட்டுருமா. அப்ப அந்த 12 முட்டைய பார்த்த உடனே அதுக்குள்ள இன்னும் அதிகமான ஏக்கம் வருமா, சரி இப்ப முட்டை இட்டதெல்லாம் போதும், இனிமே இந்த முட்டை மேல உட்கார்ந்து என்ன செய்வோம், குஞ்ச பொறிக்க வைப்போம் என்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த முட்டை மேல உட்கார்ந்து குஞ்ச பொறிக்க வைக்கும். இதுதான் கோழி செய்யக்கூடிய மெத்தட். இப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாதனால இன்டர்நெட்ல போய் விக்கிபீடியாவில் தேடிதான் கோழி எப்படி முட்டை போடுதுன்னு நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்கிறோம். ஆனா இந்த கோழி அதுல ஒரு அற்புதமான குணம் என்ன, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வதற்கு இந்த கோழியும் சேவலும் சேர்ந்து 5 விதமான சத்தங்களை எழுப்பி இந்த குஞ்சுகளை தன்னுடைய பக்கத்துல இழுத்து கொள்ளும். அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கோழியாக குஞ்சாக தன்னுடைய உறவை காண்பிப்பதனுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய அந்த முழு சத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை ஒதுக்கி வைத்து அதை முட்டையா மாற்றி ஒரு இடத்துல முட்டை போட வச்சு இந்த கோழி என்னைக்கு அந்த முட்டையிலிருந்து குஞ்சிய வெளியே கொண்டு வரணும்னு யோசிக்குதோ அன்னைக்கு என்ன செய்யுமா, 21 நாள், எத்தனை நாள், 21 நாள் இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமே போகாம அந்த குஞ்சு மேல உட்கார்ந்து தன்னுடைய முழு சரீரத்தினுடைய வெப்பத்தையும் அந்த குஞ்சு மேல கொடுத்து அந்த குஞ்சில அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியிற வரைக்கும் சமீபத்திய ஆராய்ச்சி சொல்லுது, அந்த கோழிக்கு இந்த ஹீட்டை வெளியே தள்ள 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 என்ன எடுக்குமா, தண்ணி தாகம். அப்ப இந்த கோழி என்ன செய்யுமா, இருக்கிற சுரக்கிற எச்சிய வச்சு அந்த தண்ணி தாகத்தை காத்துக்கிறோம். ஏன் தெரியுமா தண்ணி தாகத்தை காத்துக்கிறோம், ஏன்னா அந்த குஞ்சு இந்த முட்டையிலிருந்து வெளியே வரணும்னா 37.5 டிகிரி செல்சியஸ், அதாவது நீங்க தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா 99.5 அந்த வெப்பத்துல மாத்திரம்தான் இந்த குஞ்சு வெளியில வர முடியும். அதை விட 1 டிகிரி கூடுனாலோ அதை விட 1 டிகிரி குறைஞ்சாலோ வெளியே வர்ற நேரத்துல குஞ்சு செத்துப்போம். ஆக இந்த கோழி தன்னுடைய வெப்பத்தை கொடுக்கிற அந்த நேரத்துல இதனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாம் அது இழுக்கும், இதனுடைய ரத்தத்தை எல்லாம் இழுக்கும். ஆனா அந்த கோழி ரொம்ப தூரம் போகாம தண்ணிக்கோ இறைக்கோ ரொம்ப தேடி ஆடி ஓடாம என்ன செய்யும், அதனாலதான் கிராமங்கள்ல பக்கத்திலேயே கோழி அடகாக்கும் போது இன்னொரு மண் பானையில தண்ணியையும் அரிசியும் அங்க செதற விட்டுருப்பாங்க. அது ரொம்ப தூரம் எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய முழு ஹீட்டையும் அதுக்குள்ள கொடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வருகிற வரைக்கும் இந்த கோழி எப்படி தன்னுடைய முழு வெப்பத்தை கொடுக்குதோ அதே போல நீங்களும் நானும் இந்த குஞ்சு பெருசாகி அதுவும் முட்டை போட்டு தன்னுடைய முட்டையிலிருந்து புதிய ஆத்மாக்களை கொண்டு வர்ற வரைக்கும் தன்னுடைய முழு சரீரத்தின் வெப்பத்தையும் கொடுத்து தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு புதிய ஆத்மாவை அந்த கூட்டத்துல சேர்க்கிற வரைக்கும் அந்த கோழி தூங்காது. அந்த 21 நாட்களுக்கு பிறகுதான்
அந்த கோழி அந்த அடகாக்குற இடத்தை விட்டு எந்திரிச்சு வருமா? ஆண்டவர் விரும்புகிற காரியம், எனக்கு அருமையான சபையினுடைய விசுவாசிகளே, நீ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நேச அக்னியையும் இன்னொரு புதிய ஆத்மாவை நீ சம்பாத்தியம் பண்ணுவதற்காய், இன்னொரு புதிய ஆத்மாவை உருவாக்குவதற்காய், இன்னொரு புதிய ஆத்மாவை ஜீவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காய் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் ஆழமாய் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய காரியம், சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த காரியத்திற்குள்ள வரணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க மா மரத்திலிருந்து மாம்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மா கொட்டைய மண்ணில் போட்டு அதை கொஞ்ச நாள் மூடி வச்சீங்கன்னா அதுல இருந்து என்ன மரம் வளரும்? மாமரம் வளரும். அதே போல தேங்காய உள்ள புதைச்சி வச்சீங்கன்னா அதுல இருந்து என்ன வரும்? என்ன டாக்டர், இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா? இது ஒரு கேள்வியா நீங்க கேக்குறீங்க. அதே போல ஒரு கண்ணு குட்டி, ஒரு மாடு அது குட்டி போட்டுச்சுன்னா எதை போடும்? கண்ணு குட்டி கொடுக்கும். ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா எதை கொடுக்கும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஆடை கொடுக்கும். ஒரு சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா எதை கொடுக்கும்? சிங்கம் கொடுக்கும். இதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஆடு ஆடு குட்டியை போடுது, சிங்கம் சிங்கத்து குட்டியை போடுது, மாமரம் தன்னுடைய விதையிலிருந்து இன்னொரு மாமரத்தை உண்டு பண்ணுது. அப்ப விசுவாசி என்ன போடணும்? விசுவாசி இன்னொரு விசுவாசி என்ன செய்யணும்? குட்டியா நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் உண்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆடு மாடெல்லாம் கரெக்டா செய்து நீங்க செய்றீங்களா? நாம யோசிக்கிறோம், விசுவாசிகளை கொண்டு வர்ற வேலை யாரு செய்யணும்? ஆண்டன் பாஸ்டரும் ஜெகன் பாஸ்டரும் ரீகன் பாஸ்டர், அதை அவங்க செய்வாங்க. அவங்க மூணு வரும், ஆனால் அவங்க குட்டி போடுவாங்க. என்ன குட்டி போடுவாங்க தெரியுமா? பாஸ்டர் என்ன குட்டி போட முடியும்? பாஸ்டரை உருவாக்குவாங்க. அவங்க தலைவர்களை உருவாக்குவாங்க. விசுவாசிகளை உருவாக்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லும் போது எப்படி சொன்னார் வாசிங்க, உன்னத பாட்டினுடைய புஸ்தகம். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? விசுவாசியாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி என்றவைகளுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது. 6வது அதிகாரம் 6வது வசனம் மறுபடியும் அதே வசனத்தை சொல்லுகிறார். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி என்றவைகளுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது. ரெண்டு குட்டிகளை ஈனக்கூடிய, இரட்டைகளை பிறப்பிக்க கூடிய அற்புதமான அந்த கிருபையை பெற்ற விசுவாசிகளா நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆமென். நீங்க கேப்பீங்க, எப்படி பிரதர் நாங்க போய் எப்படி இருந்து செய்ய முடியும்? எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய கிருபை இல்லையே, பலன் இல்லையே. எங்களோடு கூட வேலை செய்யற ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாது. ஹிந்தியில் அவங்கள குங்கான்னு சொல்லுவாங்க, ஊமேன்னு சொல்லக்கூடியது. ஆகவே அவர் அந்த நார்த் பீகார், கங்கை நதி வந்து பீகாரை ரெண்டா பிரிக்குது, வடக்கு பீகார் தெற்கு பீகார்னு சொல்லி. அந்த வடக்கு பீகாரில் உள்ள ஒரு சபையில் அவர் இருந்தார். அந்த சபையினுடைய போதகர் சொன்னார், இவர் கொஞ்சம் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், இவருக்கு இங்கே ஒரு காரியமும் இல்லை, இவர் ஊமையாக இருக்கிறதுனால இவரை நிறைய கேலி கிண்டல் செய்கிறாங்க, இவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் ஏதாவது வச்சு நீங்கள் பயன்படுத்த முடியும்னா நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் இருக்கிற கேம்பஸுக்கு அனுப்பி வச்சுருந்தார். அப்போ இவர் வந்த உடனே இவருக்கு என்ன வேலை கொடுக்கறது? சாதாரணமாக பேச தெரிஞ்சவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, இவருக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவரே போய் கண்டுபிடிச்சிட்டாரு, அங்கே கொஞ்சம் மாடுகளை வளர்க்குறோம், ஒரு சில மாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அநாதை பிள்ளைகளுக்கு அந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய பாலினுடைய வருமானத்தை வைத்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமினுடைய எக்ஸ்பென்சஸை நாங்கள் மீட் பண்ணுகிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மாடை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. எங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே இவர் இந்த வேலையை அவரே சூஸ் பண்ணிக்கிட்டாரேன்னு சொல்லி. டெய்லி காலையில் போவார், நல்ல மாட்டை குளிப்புவார், குளிப்பாட்டுவார், ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், என்னட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்தார், வந்து காய்ச்சல் காய்ச்சல்னு சொன்னார். நான் சொன்னேன், உட்காருங்க எவ்வளோ காய்ச்சல்னு செக் பண்ணி பார்ப்போம் சொல்லி. அவர் சொன்னார், எனக்கு இல்லை மாட்டுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஆளுக்கு தான் என் வைத்தியம் பார்க்குற ஆள், மாட்டுக்கெலாம் நான் வந்து வைத்தியம் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது பார்க்க முடியாது. இல்லை நீ கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த சிஸ்டர்கிட்ட கேட்டு அந்த சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள கை வச்சு தொட்டு பார்க்க வச்சு திரும்ப வந்து
அந்த மாட்டு பேர்ல ஒரு வெளி நோயாளி பிரிவு சாட்டையும் போட்டுட்டேன். இனிமே இந்த மாட்டுக்கு அடிக்கடி நல்ல மாத்திரை கொடுக்கணும், இடையில இடையில வருவாரு, நல்ல ஒரு டானிக் கொடுங்க அப்படின்னு சைகளை காமிப்பாரு. எதுக்குன்னு கேட்பேன், மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு வைக்கணும், ஒரு விட்டமின் டானிக்கை கொடுத்து. ஒரு நாள் நான் பார்த்தேன், அந்த மாட்டை வாயை திறந்து அதுக்குள்ள டானிக்கை ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. அப்படி மாடை ரொம்ப நேசிச்சு ரொம்ப இதுவாக செய்யக்கூடிய ஒருவர். அந்த பக்கத்தில் யாரையும் வரவிட மாட்டாரு, ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாரு. ஒரு நாள் அவர் விடுமுறை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருந்தார். போனவர் ஒரு 3 வாரம் வரவே இல்லை. அப்போ அந்த இடத்த பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 வாரம் கழித்து எங்களுக்கு ஜென்ரல் கன்வென்ஷன் இருந்தது. கன்வென்ஷன் டைமில் அவர் மறுபடியும் வந்தார். வந்தபொழுது கொஞ்சம் கோபமாக இருந்தது, ஏன் இவ்வளோ லேட்டாக போயிட்டு வந்தீங்க, ஏன் வரல இவ்வளோ நாள் என்று சொல்லி கேட்டபோது அவர் கேட்டுக்கு வெளியில் போய் இன்னொரு 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவங்கள உள்ளே இழுத்து கொண்டு வந்து, நீ இவருக்கு சொல்லு, ஏன்னா அவருக்கு பேச முடியாது, அதனால் நீ சொல்லு என்று சொல்லி அந்த பக்கத்தில் இருந்தவரை பார்த்து சொன்னார். அப்போ அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த 2 பேரில் ஒருத்தர் அந்த கதையை சொன்னார், ஐயா இவன் பயங்கரமான சேட்டை பிடிச்ச ஆள், இவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு எங்களுக்கே தெரியல, ஊரில் இவன் பண்ணுற சேட்டை இவன் பண்ணுற குசும்புத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் இவனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஊரினுடைய பாஸ்டர் ஆண்டவரை பற்றி எப்படியோ சொல்லிக்கிள்ளி இவனை பேக் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் தொந்தரவே இல்லாமல் நாங்கள் எல்லோரும் இருந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இப்போ லீவுக்கு வந்தவன் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் வந்தான். நாங்கள் ஆத்தங்கரையில் உட்காந்து எல்லாரும் சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவன்ட சொன்னால், நீயும் உட்காரு சீட்டு ஆடுறதுக்குன்னு சொல்லி. அவன் சொன்னால், நான் இனிமேலாம் உட்கார மாட்டேன்னு சொன்னான். என்னடா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி யோசித்தோம். அவன் பாட்டில் அமைதியாக உட்காந்துருந்தான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த புகையிலே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாராயத்தையும் குடிச்சிட்டு இந்த விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அவன்ட சொன்னால், கொஞ்சம் குடிக்கிறியான்னு கேட்டோம், குடிக்க மாட்டேன்னு சொன்னான். புகையில போடுறியான்னு கேட்டோம், புகையிலையும் போட மாட்டேன்னு சொன்னான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு, இவன் என்ன வெளிநாட்டுக்கு எதுவும் போயிட்டு வந்தானா, இல்லை மூளைகளை குழம்பி போச்சா, முதல்ல நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தான், நல்லா புகையில போட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ ஏன் ஆள் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு எங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக போகும்போது பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு ட்ராக்ஸ் எடுத்தான், எங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்தான். கொடுத்த உடனே அதை படிக்க சொல்லிட்டு அவன் போயிட்டான். நாங்கள் நினச்சேன் இவனுக்கு ஏதோ மனசில் ஏதோ மூளைகளை குழம்பிட்டான் போல, அதனால தான் இப்படி இருக்கிறான்னு சொல்லி 2வது நாள் மறுபடியும் வந்தான். எங்கள் பக்கத்திலே உட்காந்துருந்தான். எங்களை பார்த்து கேட்டால், நான் நேற்று கொடுத்தத நீ படிச்சிங்களான்னு சொல்லி. நான் சொன்னேன், அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் இன்னொன்று கையில் கொடுத்தான். 2வது நாளும் போயிட்டோம். 3வது நாள் அவன் வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் விளையாடுறதுக்கு உட்காரும்போது என்ன பண்ணிட்டான், கையை பிடிச்சி எங்களை இழுத்து கொண்டு போய் அந்த சர்ச்சு, அங்கே ஜெம்ஸ் சர்ச் இருக்கிற சர்ச்சுக்குள்ளே எங்களை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு வெளியே கதவை பூட்டிட்டு ஓடி போயிட்டார். அப்போ உள்ள உபவாச ஜபம் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பாஸ்டர்ட்டையும் சொல்லி வச்சிருந்துருக்கிறாரு, இந்த மாதிரி 2 பேரை கூட்டிட்டு வருவேன், அவங்களுக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லிடணும், இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிடணும்னு சொல்லி. அன்னைக்கு நடந்த உபவாச கூட்டத்துல ஜனங்கள் இணைந்து ஆராதிக்கும் பொழுது, அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது, எனக்குள்ள இருந்த பிசாசு ஓடி எனக்கு ஒரு பெரிய விடுதலையை உணர்ந்தேன். என்னைய பார்த்த என் தோஸ்து அவனும் மனம் திரும்பினா, நாங்கள் 2 பேரும் ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவித்தோம். ஒரு மணிக்கு போல் அவன் திரும்ப வந்து கதவை திறந்து விட்டு எங்களை வெளியில் கொண்டு வந்தான். எங்களை கொண்டு வந்து எங்களை பார்க்கும் பொழுது அவன் கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துருச்சு. அவனை கட்டி பிடிச்சி நாங்கள் முத்தம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவரை பற்றிலாம் சொல்லி கொடுத்தாரு. அவன் சொன்னான், அடுத்த 1 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு இந்த கன்வென்ஷனுக்கு வர வேண்டிய 50 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை எங்களுக்காக பே பண்ணி எங்கள் 2 பேரையும் இழுத்து கொண்டு வந்துட்டான். இப்போ நாங்கள் அந்த கன்வென்ஷனுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறோன்னு சொன்னான். அல்லேலூயா. ஒரு ஆடாகிலும் ஒரு கோழியாகிலும் மலடாயிராமல் இரட்டத்தனையாக ஈனக்கூடிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து புதிய ஆத்துமாக்களை தேசத்திலையும் சபைகளிலும் நம்முடைய இடங்களிலும் ஆண்டவருக்காய் ஜெயிக்கக்கூடிய உறவை கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கோழியா மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கோழி ஆடு 2 குட்டியை போடும், ஆனால் அந்த கோழி ஒரே நேரத்தில் எத்தனை முட்டை போடும், 12 முட்டைகளை போட்டு அதுக்குள்ளே இருந்து புதிய ஜீவனை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு தேவனுடைய அனலை பெற்றுக்கொண்டு, முதலாவது இந்த கோழி இந்த குஞ்சு கோழியாய் மாறுவதற்கு முன்பாய் இதுவும் தன்னுடைய தாய் கோழியாகிய அதனிடத்திலிருந்து அந்த வெப்பத்தை பெற்று கொண்டபடியினால இது கோழியான உடனே இதுவும் முட்டை போட்டு தன்னுடைய வெப்பத்தை அதுக்கு கொடுத்து அதிலிருந்து ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வந்தது. நம்முடைய ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து ஆவியை பெற்று நமக்கு தந்தளினதுனால அந்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும்
ஒவ்வொரு நாளும் ஆத்தும ஆதாய பணியை செய்ய வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான என்னோட நண்பர்களே, அதே சுனில், எந்த சுனில நான் சொன்னேனோ, உத்தரப்பிரதேச பகுதியில வேலை செய்து கொண்டிருந்தவர், ஒரு நாளிலே அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி ஸ்டேஷனுக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேஷன்ஸ்ல டிராக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நான்கு நபர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்து தீவிரவாதிகள் வந்து அடித்து வாலிப வயதிலே இருந்த அவரை அரை நிர்வாணப்படுத்தி, மற்றவர்களை எல்லாம் முழு நிர்வாணப்படுத்தி, எல்லாருடைய கண்களுக்கு முன்பால் இழுத்து கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல இருந்து தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போனாங்க. அதுக்கு ரெண்டு வாரத்திற்கு அப்புறம் அவர் போன் பண்ணி சொன்னார், அதுல விழுந்து கடந்த பொழுது மரித்து விடுவேனோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரை பார்த்து நான் இதான் சொன்னேன், இதிலும் மேன்மையான காரியம் எனக்கு நடந்தாலும் ஆத்தும ஆதாய பணியை செய்யாமல் விட மாட்டேன். எனேசரை சந்திக்க நான் போகும் பொழுது வெறும் கையனாய் நான் போக மாட்டேன், வெறும் காரியத்தை எடுத்துக்கொண்டு நான் போக மாட்டேன். இந்த கோழி குஞ்சினுடைய உறவிற்குள் நீங்களும் நானும் வர ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், வாசியுங்கள் 14வது வசனம், உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலையின் வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகரூபத்தை நீ எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். மறுபடியும் அந்த 14வது வசனத்தை இன்னொரு முறை நம்ம வாசிக்கலாம். கண்மலையின் வெடிப்புகளிலும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாய் கவனியுங்கள், கண்மலையின் வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகரூபத்தை அந்த கண்மலையின் வெடிப்பிலே ஒதுங்கிடங்களிலே அமர்ந்து கொண்டு உன்னுடைய முகரூபத்தை எனக்கு காண்பி. போதும், இந்த முகரூபத்தை காண்பிக்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை எதை மாலை காமிக்க சொல்றாரு? புறாவை போல. இப்ப அடுத்த வரிய வாசிங்க. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். போதும், புறா போடுற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரொம்ப அழகான ஸ்வீட் மியூசிக்கா இருக்கும்ல, புறா போடுற சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும்ல. அப்படியா? இனிமையா இருக்காது. புறா எப்படி சத்தம் போடும்? சில நேரத்தில் நான் பாடுற மாதிரி இருக்கும், அந்த சத்தத்தை சகிக்க முடியாது. பயங்கரமா சத்தம் போடும், காரணம் இல்லாம சத்தம் போடும். கோட்டை சுவர்கள்ல, சின்ன சின்ன வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தொண்டைக்கு உள்ள இருந்து சளி பிடிச்சவங்க எப்படி சத்தம் போடுறாங்களோ அதே போல ஒரு சத்தத்தை போடும். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 14வது வசனம். இந்த புறாவை போல நாம் என்ன செய்ய வேண்டுமா? 38:14, நம்முட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் கூவினேன், தகைவிலான் குருவியை போலவும் நான் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். புறாவை போல என்ன செய்யற? புலம்பினேன். போதும், தேவ சமூகத்துல மறை விடங்களிலே என்னை ஒளித்து கொண்டு, கண்மலையின் வெடிப்புகளிலே என்னை ஒளித்து கொண்டு, என்னுடைய முகத்தை அவருக்கு மாத்திரம் காண்பித்து, ஒரு புறா எப்படி கூவுமோ, ஒரு புறா அதிகாலை நேரத்திலே எப்படி சத்தமிடுமோ, அது இறைக்காய் சத்தமிடாது, தன்னுடைய உறவுகளை கூப்பிடுவதற்கு சத்தமிடாது, ஆனால் தன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையை காண்பிப்பதற்கு ஒரு பெரிய புலம்பலின் சத்தத்தை செய்யும். கோழி தன்னுடைய குஞ்சை கூப்பிடும் போது எர கொடுக்கிறதுக்காக கூப்பிடும். கோழி தன்னுடைய குஞ்சை கூப்பிடுகிறது வித்தியாசமான சத்தம். ஆனால் புறா சத்தமிடும் பொழுது தன்னுடைய பசிக்காகவோ, தன்னுடைய தாகத்திற்காகவோ, தன்னுடைய துணையை கூப்பிடுவதற்காகவோ, அல்லது தன்னுடைய தேவைக்காகவோ அது சத்தம் போடாது. ஆனால் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு காலை வேளையிலே அது ஒரு பயங்கர புலம்பலின் சத்தத்தை அது ஜன்னல்களிலே உட்கார்ந்து கொண்டு அது தொனிக்க செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்மலைகளின் வெடிப்புகளை நீ தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட முகங்களிலே உட்கார்ந்து தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் அழுது புலம்புகிற அந்த மன்றாட்டம் நம்ம செய்யணுமா? புலம்பும் போது எப்படி புலம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம், வேகமாய்.
ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல, ஒருவன் தன் தலை பிள்ளை இறந்த அன்று எப்படி துக்கப்படுவானோ அதே போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் துப்பிப்பார்கள். அப்படி நான் செய்யும் பொழுது தேசத்துல என்ன நடக்கும்? 14:2 அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா, மறைவிடங்கள்ல உட்கார்ந்து கதற ஆரம்பிச்சேன்னா, யுத்தம் பண்ண இல்ல 13:2 மன்னித்துக் கொள்ளுங்கள், 13:2 அந்நாளிலே அந்நாளிலே நான் ஜெபிக்கிற அந்த நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார் ஆண்டவர். எதிர்பார்த்து காத்திருக்கிற மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், என் வெண்புறாவை போல மறைவிடங்களிலே வந்து நின்று தேசத்தின் காரியங்களை மனதிலே வைத்து தலைச்சன் பிள்ளை இறந்த அன்று நீ எப்படி ஜெபிப்பாயோ அதை போல ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டிய அவசியம். இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டிய ஒரு அவசியம், அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் நாட்கள் நடக்க வேண்டிய அவசியம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை ஜெபத்தை செய்யக்கூடிய ஜனமாய் கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். 4 நான் விளக்கமாக சொல்ல போறதில்ல, வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 3 சொன்னேன், ஆட்டு குட்டியை போல தேவ சத்தம் கேட்கிறவர்களாய், கோழியை போல தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய், புறாவை போல புலம்பி அழுது தேசங்களிலே மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாய், கடைசியாய் உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 கழுகு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அசைவாடி தன் செட்டைகளை விரித்து விரித்து அவைகளை எடுத்து எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். போதும், கடைசியாய் அவன் சொல்லக்கூடிய காரியம் கழுகிற்கு ஓமானமாய் சொல்லுகிறான். இந்த கழுகு என்ன செய்யும்? ரெண்டு காரியத்தை செய்யும். ஆனா ஆண்டவர் இங்க அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ இருக்கக்கூடிய சூழ்நிலைய தேவ ராஜ்யத்திற்காக ஆண்டவர் அதை கலைத்து அசைத்து உடைத்து உன்னை பறக்க வைக்கக்கூடிய ஒரு கழுகை போல மேல கொண்டு போய் கீழே விட்டு, ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில அனுமதிச்சு அது மூலமா உன்னை உயரத்திலே பறக்கக்கூடிய கழுகாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கழுகு தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஏராளமான காரியத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா இந்த கழுகு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 70 வரைக்கும் ஒரு கழுகு வாழ முடியும். ஆனா 40 வரும் பொழுது இந்த கழுகுனுடைய அழகு பகுதி, கழுகு அழகு பார்த்துருப்பீங்க, வாய் இப்படி வந்து அது வளைஞ்சிருக்கும். அந்த அழகை வச்சுதான் அது மாம்சத்தை கொத்தி கிழிச்சு அது சாப்பிட முடியும். என்ன நடக்கும்? அது சிறகடித்து பறக்கிறதுக்கும் இந்த வாயை திறக்கிறதற்கும் தடையா சிறகுகளுக்கு இடையில, இந்த அழகுக்கு இடையில கொழுப்பு வந்து அதுக்கு சேர்ந்துடும் 40 வயதுல. அப்போ இந்த கழுகு உயரம் பறக்கிற உயரம் குறைந்து 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 இந்த கழுகு ஒரு நாள் யோசிக்கும், என் அழக நான் முழுசா திறக்க முடியல, மேலே உயர்ந்து நான் பறக்க முடியல, அப்படின்னா என் அழகுகளுக்குள்ளையும் என்னுடைய சிறகுகளுக்குள்ளையும் கொழுப்பு சத்து வந்துருச்சு, ஆகவே நான் மரிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அமைதியா போய் ஒரு இடத்துல இருந்து அது மரித்து விடும். ஆனால் இன்னும் சில கழுகு என்ன செய்யும்? மற்ற கழுகுகள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கண்மலையில போய் அமைதியா உட்கார்ந்துருக்கும். ஒரு கழுகு கண்மலையில போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது மற்ற கழுகுகளுக்கு ரெண்டு விஷயம் புரியும். என்ன விஷயம் புரியும்? இது ஒருவேளை சாகுறதுக்கு போய் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது மறுபடியும் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு போய் உட்கார்ந்துருக்கலாம். ரெண்டு காரணத்திற்காகவும் உட்காரும். இதை செக் பண்றதுக்காக மற்ற கழுகு என்ன செய்யும்? அந்த மாமிசத்தை கொண்டு வந்து இந்த கழுகுக்கு முன்னால வைக்கும்.
சாக விரும்புகிற கழுகு என்ன செய்யும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வாயை திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்து செத்து போயிடும். ஆனா மறுபடியும் பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிற கழுகு என்ன செய்யும், சாப்பிடாது, அது பட்டினி கிடக்கும். அது பட்டினி கிடக்க 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 அதுக்கு வயிறு பசி எடுக்கும், முன்னாடி ஆகாரங்கள் அங்கங்க சிந்தி கிடக்கும், ஆனா அதை சாப்பிடாது. அதுக்கு பதிலா இந்த பட்டினி கிடக்கிற நேரத்துல இந்த கொழுப்பெல்லாம் உருகி இந்த வாய் ஓரளவுக்கு திறக்கக்கூடிய பலன் அதுக்கு கிடைக்கும். உடனே அது என்ன செய்யும், அந்த எந்த பாறையில உட்கார்ந்துருக்குதோ அந்த பாறையில இந்த அலகினுடைய ஒரு பகுதியில படிஞ்சிருக்கிற இந்த கொழுப்பை தேய்ச்சி 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 ரத்தம் வடிகிற வரைக்கும் அதில் போட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தேய்ச்சி முடிக்கும் பொழுது இந்த கொழுப்புகள் எல்லாம் அதில் கீழே விழுந்திருக்கும். ஆனால் அலகினுடைய ரெண்டு பகுதியும் உடஞ்சி அது கீழே விழுந்துடும். இப்போ இந்த கழுகு சாப்பிடவே முடியாது, அலகு கீழே விழுந்துருச்சு, சைடில் இருந்த அந்த கொழுப்பு ஜவ்வு அதையும் பாறையில் போட்டு தேய்ச்சி இப்போ அதுவும் விட்டுருச்சு, இப்போ இறகுகள் எல்லாம் அது கீழே விழுந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலையிலே உள்ள ஒரு கழுகை பார்த்த உடனே மற்ற கழுகுகள் என்ன செய்யும், வேட்டைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மாமிசத்தை கொண்டு வந்து இந்த கழுகுக்கு முன்னாடி வச்சிடும். இந்த புது மாமிசத்தை பார்த்த உடனே இதற்குள்ள இருந்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அநேக நாட்களுக்கு பின்னால் அது உருவாக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இதனுடைய அலகுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஆகவே இந்த கழுகு முழு முயற்சி செய்து அந்த புது அலகை பயன்படுத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அந்த முழு ஜவ்வும் பீந்து போய் அழகாய் சாப்பிடுவதற்கு அதுக்கு நேரம் கிடைக்கும். இந்த மாமிசத்தை சாப்பிட்டு 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 புது இறகுகள் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீரென்று சொல்லி பார்த்தா எந்த கழுகு ஒரு நோய்வாய்ப்பட்டதை போல உட்கார்ந்துருந்துச்சோ அந்த கழுகு உயரத்தில் செட்டைகள் அடித்து பறந்து இன்னும 30 வருடங்கள் அது வாழ்வதற்கு தகுதியாய் அது மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு காரியத்தை இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார் இந்த கழுகினுடைய காரியத்தின் மூலமாய். ஒன்று, உங்களுக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமாய் அந்த சத்துவம் நமக்கு அவசியம். நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய பலன் இல்லாததினால் தான் நிற்க முடியாமல் நாம் தடுமாறுகிறோம். அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதே கழுகு தான் எப்படி உயர பறக்கிறேனோ அதே போல குஞ்சும் பறக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த அந்த கூட்டை கலைச்சி உடைச்சி அதுக்குள்ள பஞ்சு மாதிரி காரியங்களை அதை வச்சிருக்கோம், அந்த இறகுகளை வச்சு அந்த இறகு எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். அப்போ அந்த கம் உள்ள சின்ன சின்ன குச்சி மட்டும் இருக்கும், அது போய் இந்த கழுகு குஞ்சுகளை குத்திக்கிட்டே இருக்கும். அது நிமித்தம் அந்த குஞ்சுகள் என்ன செய்யும், எப்போ இந்த கூட்டை விட்டு வெளியில போவோம்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த குஞ்சை பிடிச்சி மேலே கொண்டு போய் கீழே விடும். அது கீழே விழ போகிற நேரத்தில் மறுபடியும் பிடிச்சி மேலே கொண்டு போவோம் கீழே விடும். ஒரு 3-4 பயிற்சிகளுக்கு பிறகு அந்த குஞ்சு அதுவே பறக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவர் 4வது மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இயேசு நம்மோடு சபையில ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறார். அதோடு கூட உங்களுடைய கூட்டை கலைக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். கலைக்கிற அனுபவங்கள் ஒரு சில நேரங்கள் கடினமா இருக்கும், குத்துகிற அனுபவத்தை போல இருக்கும், ஆனால் அது உங்களை ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைப்பதற்கு போதுமானவர்களாய் மாற்ற போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் இருந்த நிலைமையிலே இருந்து கர்த்தர் உங்களை கொஞ்சம் அசைத்து உங்களை கொஞ்சம் உலுக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதித்து ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடிய இடத்திற்கு உங்களை எடுத்து சென்று அங்கே இருந்து உங்களை உயரத்திலே கொண்டு போய் மேலே பறக்கக்கூடிய கழுகாய் யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு வாழ்ந்து சுகமாய் ஓடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க பிறந்த கழுகாய் உயர பறக்க பிறந்த கழுகாய் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி பெரிய பலனை பெற்று தேசத்திலும் இந்த பகுதியிலும் காரியத்தை செய்யக்கூடிய ஜனங்களாய் மாற்றுவதற்கு உங்களுடைய கூட்டை கலைக்க விரும்புகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு சின்ன நான் உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி ஆண்டவர் கூட்டை கலைத்து இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். புதிய காரியங்களை செய்ய வைப்பதற்கு சில நேரங்களில் நாம் எதிர்பாராத காரியங்கள், சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதங்களிலே நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் நம்முடைய குடும்பங்களை அசைப்பதை போல இருந்தாலும்
கர்த்தர் அதனுடைய நடுவிலே ஒரு வலுவான பலத்தை கொடுத்து குஞ்சை போல இருக்கக்கூடிய சின்ன நிலைமையில இருக்கக்கூடிய உங்களை தூக்கி எடுத்து உயர பறக்கக்கூடிய கழுகுக்கு சமானமாய் கர்த்தர் பெரிய பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய சமயங்களிலே இந்த காரியங்களை நாம் சரியாய் புரிந்து கொண்டால், இந்த காரியத்தினுடைய ஆழத்திற்குள் செல்வதற்கு நம்மை விட்டு கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு அது போதுமானதா இருக்கும். எங்களோடு கூட ஒரு மிஷினரி குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல மிஷினரி குடும்பம், அவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழிய குடும்பத்திலே மூன்று பிள்ளைகள். அவர் விரேந்தர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிஷினரியினுடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சின்ன கிராம பகுதியை அவருக்கு கொடுத்து அங்கே சுற்றிலும் உள்ள இடங்களிலே ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்திருந்தார். அவர் அதிகமாய் படிக்காதவர், அதிக ஒரு பார்ப்பதற்கு வசீகரமான தோற்றம் இல்லாதவர், ரொம்ப நன்றாய் பேசவும் அவருக்கு தெரியாது. ஆனால் ஆழமான விசுவாசம் இருந்தது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்வார், நிச்சயமாய் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை செய்வார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை செய்வதற்காய் முயற்சி செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு ஒரு நாள் திடீர் என்று சொல்லி அவருடைய வியாதி வந்தது. அவருடைய மனைவியினுடைய சரீரத்திலே அந்த வியாதி அவரை அதிகமாய் அலைக்கழித்தது. அந்த வியாதி அவரை எங்கே கொண்டு போனது? இந்த ஊழியத்தை விட்டே நாம் ஓடி விடலாம் என்று சொல்லி அந்த நெருக்கத்திலே கொண்டு போனது. எங்களிடத்திலே வந்தார், இந்த வியாதியினுடைய அகோரம் எங்களுக்கு தாங்க முடியவில்லை, ஆகவே ஊழியம் செய்வதற்கு தேவையான பலனும் எனக்கு இல்லை, எனக்கு 2 மாதம் ஓய்வு கொடுத்து விடுங்கள், 2 மாதத்திற்கு பின்பு இந்த ஊழியத்தை தொடருவதா வேண்டாமா என்கிற காரியத்தை நான் செய்ய நான் யோசிக்க விரும்புகிறேன். சில மாதங்கள் அவருக்கு ஓய்வு கொடுத்திருந்தோம். மருத்துவ காரியங்கள் எல்லாம் முடித்தார்கள். மனைவி ஓரளவுக்கு நன்றாய் குணம் பெற்றார்கள். திரும்ப வந்து மறுபடியும் உற்சாகமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது ஒரு பயங்கரமான காரியம் நடந்தது. எந்த இடத்துல எழுப்புதல் நடக்க வேண்டும் என்று சொல்லி போராடி ஊழியம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த இடத்துல முக்கியமான ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்து அன்றைக்கு காலை வேளை அதுக்கு முந்தின நாள் இரவிலே குடும்பமாய் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய பையனுக்கு சுகவீனமானது. சரி, இரவு நேரம் தானே, காலையிலே டாக்டர் இடத்துல கொண்டு போய் செல்லலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேளையில அதிகாலை 3 மணிக்கு அவனுக்கு அதிகமான அந்த ஜுரமும் மூச்சு கஷ்டமும் அதிகமாகி 30 மணி நேரத்தில் அவருடைய மடியிலே மரித்து போனான். அன்றைக்கு அந்த ஊரிலே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஒழுங்கு செய்திருந்த காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம், இவர் யோசித்தார் என்ன நடக்க போகிறது, ஐயோ என்னுடைய மகனுடைய மரணம் தெரிந்தால் இந்த முழு காரியமும் நின்று விடுமே என்று சொல்லி கணவனும் மனைவியும் ஒரு 15 நிமிடம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் மறுபடி கொடுத்துட்டீங்கன்ற சந்தோஷத்தில் நாங்க ஓட ஆரம்பிச்சோம். ஆனால் எதிர்பாராத விதமாய் நன்றாய் இருந்த என்னுடைய மகன் மரித்து போனானே, என்ன நடக்கிறது ஆண்டவரே, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்கிற போராட்டத்தோடு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவனுக்குள் ஒரு காரியம் வந்தது. கழுகு கூட்டை கலைப்பதற்கு காரணம் இன்னும் உயர பறப்பதற்குத்தான். இந்த ஒரு எண்ணம் அவருக்குள் வந்த உடனே எழுந்தார், மனைவியினுடைய கரத்தை பிடித்தார். யாருக்கும் இதை சொல்ல வேண்டாம், தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த ஆற்றங்கரையிலே போய் குழி தோண்டி இருந்த அந்த அட்டை பெட்டியிலே தன்னுடைய பிள்ளையை வைத்து அடக்கம் செய்துவிட்டு 5 மணிக்கு முன்பாய் யாரும் பார்ப்பதற்கு முன்பாய் வீடு திரும்பி விட்டார்கள். அந்த கூட்டம் நடந்தது. கூட்டத்திலே கர்த்தர் வலுவான ஒரு காரியத்தை அன்றைக்கு செய்து இன்றைக்கு அங்க ஒரு பெரிய சபையையும் ஷேக்புரா என்கிற அந்த மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய பீகாரினுடைய அந்த மாவட்டத்திலே 4 புறங்களிலும் சுவிசேஷங்களையும் ஊழியங்களை ஆரம்பித்து எந்த இடத்திலே அவர் அதிகமான பிரயாசங்களை பட்டு ஒரு பலனும் காண முடியாத இருந்தாரோ அதுல பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு அவரை சந்தித்த அந்த தலைவர் சந்தித்த இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இந்த கழுகு என்னுடைய கூட்டை கலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி இருந்த அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்த பொழுது அது என்னை தேய்ச்சினது, அது எனக்கு வலியை கொடுத்தது, அது எனக்கு வேதனையை கொடுத்தது. ஆனால் அந்த நாளிலே அதை நான் பொறுத்து கொண்டு நான் ஓட ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஜீவியம் மாறி ஜெயமுள்ள சபைகளை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள், அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஜீவனுள்ள தேவன் கழுகை போல உங்கள் மீது அசைவாடி உங்களை அந்த இடத்திலிருந்து உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்வது நிச்சயம். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இதே கண்ணீரின் பாதை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற இதே நெருக்கத்தின் பாதையில் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை அசைக்கும் பொழுது நான் ஒரு கழுகு குஞ்சை போல என் தேவன் என்னை பழக்குவிக்கிறார், என் தேவன் என்னை விரிவாக்குகிறார், என் தேவன் என்னை புதிய காரியத்திற்கு எடுத்துச் செல்கிறார், என் தேவன் என்னை மேலான காரியத்திற்கு எடுத்துச் செல்கிறார். இதை மாத்திரம் மனதிலே வைத்தவனாய் நான் ஓட எனக்கு உதவி செய்யும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, கோராகின் புத்திரர் ஒரு நாளிலே ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, ஆட்டு குட்டியை போல இருப்போம் என்று சொன்னீரே, நீர் மேய்ப்பனா எங்களுக்கு தென்படவில்லையே. ஆண்டவரே, கோழி குஞ்சுகளை போல இருப்போம் என்று நீர் சொன்னீர், ஆனால் தாயினுடைய வெப்பத்தை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே. ஆண்டவரே, புறாவை போல இருப்போம் என்று சொன்னீர், எங்களுடைய கண்ணீரை நீர் கேட்டு தேசத்திலே செய்வதை பார்க்க முடியவில்லையே. கடைசியாய் எங்களுடைய குடும்பங்களிலே நீர் அசைத்து ஆனால் எங்களை உயர பறக்க வைப்பீர் என்று சொன்னீர். இந்த காரியங்கள் ஏன் ஆண்டவரே தாமதம், ஏன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தாமதம்? இந்த மத்தியான வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஜீவியத்தில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் இன்னும் ஒரு படி நான் மேலே வர வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு அசைவு, ஒரு தனி நபர் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நேச அனல், ஒரு எழுப்புதல் எனக்குள் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அதற்காக நான் உம்மை நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு ஆடு தன்னுடைய மேய்ப்பனை அறிந்ததை போல, எப்படி தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாவற்றிற்கும் மேய்ப்பனால் நடத்தப்பட்ட அனுபவம் என் ஜீவியத்தில் வேண்டுமே, என் ஜீவியத்தில் வேண்டுமே. தடுமாறுகிறேனே, குழம்புகிறேனே, இதுதான் தேவ நோக்கமா, இதுதான் தேவ சித்தமா, ஒன்றும் தெரியவில்லை. ஆண்டவரே, என்னோடு கூட இந்த மத்தியான வேளையில இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்களுக்கு முடிவு கட்டும் ஆண்டவரே. ஒரு தாய் கோழியை போல நான் மாற விரும்புகிறேன். குஞ்சாய் வாழ்ந்த நாட்கள் எனக்கு போதும், ஆனால் நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து நீ ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நீ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வாய் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் உனக்கு கொடுத்த காரியம். அந்த தாய் தாய்கோழி எப்படி தன்னுடைய முழு நேச அக்னியையும் அந்த முட்டைக்கு கொடுத்து குஞ்சை வெளியே வர வைத்ததோ, இப்பொழுது குஞ்சினுடைய காலம் வந்திருக்கிறது. இது தாய் கோழியாய் மாறி இருக்கிறது. நீயும் நேச அனலை காண்பித்து அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே ஆத்துமாக்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு நாட்களுக்குள் நீ வந்திருக்கிறாய். ஒன்று மலடா இராமல் இரட்டத்தனையாய் ஏராளமாய் ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. நான் சொன்னேன், ஒரு ஊமையா இருந்த ஒரு சகோதரன், ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஒரு ஆளு, ஒரு மூன்று வார விடுமுறையில போய் ரெண்டு ஒரு பயங்கரமான குடிகாரர்களை கர்த்தருக்குள் பேசாமல் நடத்த முடியும் என்று சொன்னால் நீயும் நானும் அதிக கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். மூன்றாவது காரியம், புறாவை போல தனித்து புலம்பி தேவ சமூகத்துல ஒரு தலைச்சன் பிள்ளை காய் ஜெபிப்பதை போல, ஒரு தலைச்சன் பிள்ளை இறந்த இடத்துல நான் எத்தனையாய் புலம்பி இருப்பேன். கோயில் பெட்டிக்காக, என் உறவினர்களுக்காக, சுற்றிலும் உள்ள பகுதிகளுக்காக, ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியம் என் கண்கள் புறா கண்கள்னு ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் அது கண்ணீரினால் நிறைந்த கண்கள். அது தெளிவான கண்கள் மாத்திரமல்ல, அது கண்ணீரினால் நிறைந்த கண்கள். எனக்காய் அழுத நாட்கள் போதும், இனி தேசத்திற்காய் சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்காய் நான் செய்ய வேண்டிய அந்த உறவிற்குள் என்னை கொண்டு வாரும் சுவாமி. சகோதரனே, உன் வாழ்க்கையில இப்ப நீங்க எதிர்கொண்டிருக்கிற இந்த காரியம் உன்னுடைய கூட்டை கலைப்பதற்காக, உன் கூட்டை கலைத்து உன்னை பயிற்சிவிப்பதற்காக, உன்னை உயரே கொண்டு போய் கீழே விழ தள்ளுவதை போல தெரிந்தாலும் கீழே விழ விடாமல் பாழான நிலத்திலே உன்னை கண்டுபிடித்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன்னை கழுகா பயன்படுத்தி பெரிய ராஜ்யத்தை செய்ய விரும்புகிறார். நம்ம ஜெபிக்கலாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ வல்லமை, இந்த தேவ கிருபை, இந்த தேவ அபிஷேகம், இந்த தேவ ஆவியின் அக்கினி
நம்மை நிரப்பும்படியாய், ஹல்லேலூயா, இந்த தேவ கிருபை நம்மை மூடிக்கொள்ளும்படியாய் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஆவியில நிரம்பி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். சங்கா ராதா லாகாரா ரீதா ரப்பா ரது ரிமாத்தா கலரா. நான் அபிஷேகம் பெற்றவன் சொல்லக்கூடியவங்க, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பிரதிஷ்டையை நீ இழந்தவனாய், தாத்தும பாரத்தினுடைய அந்த அகோரத்தை இழந்தவனாய் நீ வாழ்ந்து விட்டாயோ, இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய மறுபடியும் வருந்தி அழைக்கிறா. இந்த மத்தியான வேளையில ஒரு சிலரை கூட நான் இன்னும் ஆதாயம் செய்யவில்லையே, ஒரு சிலரை கூட நான் இன்னும் கொண்டு வரவில்லையே. தண்ணி குடிக்காம சாப்பிடாம அந்த தாய்க்கோழி 21 நாள் ஒரு குஞ்சு வரணுமே வரணுமேன்னு சொல்லி அது மேலே காத்து கிடக்கதை போல என்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்காய் நான் செய்யலை ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு வேணும், அந்த பலன் வேணும். எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தேவா. எங்கள் பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போறோம். ஊற்றப்பட வேண்டுமே தேவ வல்லம நம்ம மத்தியில. இயேசு நம்மோடு திருச்சபை இதே இடத்துல இன்னும் பல ஆண்டுகள் இருப்பதற்காய், இதே சூழ்நிலை இருப்பதற்காய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீ அடுத்த படிக்கு நீ கடந்து போகணும், அடுத்த இடத்துக்கு நீ கடந்து போகணும். இங்க வரக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியும் மலடாய் அது இருக்க கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கழுகை போல உயரமான அனுபவங்களிலே பறக்காத அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சென்று விட கூடாது. ஆகவே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. வாழ்க்கையில் அபியாசப்படுத்த
உடைய மகனை உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் சகல துதி கடன் மகிமை எல்லாவற்றை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே.